இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த காலாண்டு முழுவதுமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் மூன்றாவது காலாண்டிற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம் இந்த காலாண்டினுடைய ஓனர் பள்ளி பாடத்தின் தலைப்பு வேதாகமத்தை விளக் விளக்குவது எப்படி வேதாகமத்தை விளக்குவது எப்படி என்ற தலைப்பின் கீழாக இந்த காலாண்டு முழுவதும் நாம் பாடங்களை படித்து வருகிறோம் ஏறக்குறைய பதினோராவது வாரத்திற்குள்ளாக பதினோராவது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தர் நம்மை இந்த கொரோனா தொற்று சூழ்நிலைக்கு மத்தியிலும் நாம் இந்த ஓய்நாள் பள்ளி பாடங்களை தொடர்ந்து படிக்கும்படியாய் கருத்தன் நம்மை கிருபை செய்திருக்கிறார் அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுப்போமாக அது மாத்திரமல்ல நாம் இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பு வேதாகமத்தை விளக்குவது எப்படி நாம் விளக்குவதற்கு முன்பதாக விளங்கி கொள்ள வேண்டும் ஸோ நாம் விளங்காமல் மற்றவர்களுக்கு விளக்கி காட்டுவது கடினம் ஆகையால் இந்த காலாண்டு முழுவதுமாக முதலாவது நாம் வேத வசனங்களை விளங்கி கொண்டிருக்கிறோம் இந்த காலாண்டு முடிந்த பிற்பாடு நாம் பிறருக்கு விளக்குவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம் ஆகையால் நாம் ஆவியானோட துணையோடு நாம் இந்த காலாண்டு முழுவதும் வேதாகமத்தை விளக்குவது எப்படி என்பதை விளங்கி கொண்டு நாம் தொடர்ந்து நம்முடைய ஊழியத்தை நாம் செய்வோமாக இந்த பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தலை கவிழ்ந்து ஜெபித்து நாம் பாடத்தை ஆரம்பிப்போம் எங்களை நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உங்களுடைய வேத பாடங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக விசேஷமாக இந்த ஓய்நாள் பள்ளி பாடத்தின் பதினோராவது பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் கூடியிருக்கிறோம் தகப்பனே நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க எந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதாகமத்தை இன்றைய பாடத்தை எழுதி கொடுத்தாரோ அதே அவையானவர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த பதினோராவது பாடத்தின் தலைப்பு வேதாகமமும் தீர்க்க தரிசனமும் வேதாகமமும் தீர்க்க தரிசனமும் என்ற பாடத்தின் கீழாக இந்த வார பாடத்தை நாம் படிக்கவிருக்கிறோம் வேதாகமும் அதில் உள்ள தெற்கு தரிசனங்கள் இந்த தீர்க்க தரிசன பகுதியை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது இதுதான் இந்த பாடத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது மனித மற்ற பகுதிகளை நாம் விளங்கிக் கொள்வது என்பது ஒரு எளிதான காரியம் அதாவது இந்த தீர்க்க தரிசனத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆனால் தீர்க்க தரிசன பகுதிகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் வேதாகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அது எந்த ஒரு கிரமத்தில் எந்த ஒரு ஒழுங்கு முறையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த நாள் பாடமாக பார்க்க போகிறோம் உதாரணமாக நமக்கு மன்ன மன்ன வசனமாக கொடுத்திருக்கிறார்கள் தானியல் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவன் என்னை நோக்கி ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்புகள் செல்லும் வரைக்கும் இருக்கும் பின்பு ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான் இந்த வசனத்தில் நமக்கு என்ன புரியுது நமக்கு என்ன விளங்குது அங்கே பார்க்கிறோம் அவன் என்னை நோக்கி ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்புகள் செல்லும் அவன் என்னை நோக்கி யார் யாரை நோக்கி யார் யாரிடம் பேசுகிறார்கள் இதையெல்லாம் தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தமே நமக்கு புரியும் அது இல்லை ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகல் செல்லும் வரைக்கும் அது என்ன ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகல் இது எந்த காலத்தை குறிக்கிறது இது எதை பற்றி பேசுகிறது பின்பு பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம் எந்த ஸ்தலம் பூலோகத்திலையும் பரிசு தலம் இருந்தது பரலோகத்திலையும் பரிசு ஸ்தலம் இருக்கிறது அப்ப இந்த இரண்டு எதை பற்றி இந்த வசனம் பேசுகிறது இதுதாங்க தீர்க்கு தரிசனத்தில் உள்ள ஒரு குழப்பமே ஆக்சுவலாக தீர்க்கு தரிசனம் அங்கே குழம்பி இருக்கவில்லை அதை படிக்கிற நாம் குழம்பி இருக்கிறோம் ஆகையால் வேதாகமத்தில் தீர்க்கு தரிசனத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நமக்கு நாமே விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் பிறருக்கு எப்படி விளக்கி சொல்லுவது என்ற காரியங்களை தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம் முதலாவதாக தீர்க்கு தரிசனம் என்றால் என்ன தீர்க்க தரிசனம் என்றால் என்ன தீர்க்க தரிசனம் என்றால் பின்னர் நடக்கப் போகிற காரியங்களை முன்னமே அறிவித்தல் முன்னமே உரைக்கப்பட்டது முன்னமே சொல்லப்பட்டது இவைகளை தீர்க்க தரிசனம் என்கிறார்கள் அப்ப தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவருடைய காலத்தில் பின்னாடி நடக்கப் போகிற காரியங்களை முன்ன முன்கூட்டியே அவர்களுக்கு அவர் அறிவிக்கிறார் அதை வேதாகமத்தில் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறோம் இங்கே தீர்க்க தரிசனம் ஏன் கொடுக்கப்படுகிறது எதற்காக கொடுக்கப்படுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எச்சரிப்புக்காக கொடுக்கப்படுகிறது எச்சரிப்புக்காக ஏன் கொடுக்கப்பட வேண்டும் ஏற்கனவே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த உலகம் அழிவிற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த உலகம் அழிய போகிறது பாவத்து நிமித்தமாக அழிய போகிறது என்று பலவிதமான எச்சரிப்பின் செய்திகள் அங்கே கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆகையால் மனிதனை எச்சரிப்பதற்காக பின்னாடி நடக்கப்போகிற போகிற காரியங்களை கர்த்தர் முன்கூட்டியே அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தீர்க்க தரிசிகள் மூலமாக சொல்லியிருக்கிறார் அதை தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறோம் அவைகள் எச்சரிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறோம் இன்னும் இந்த திருக்க தரிசனங்கள் வேற எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது எச்சரிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னும் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வசனத்தை பாருங்களேன் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன் முன்னாடி தீர்க்க தரிசனங்கள் எச்சரிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் இங்கே வேத வசனம் இன்னொரு காரியத்திற்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக எது நடக்கும்போது இத யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல நாம் பார்க்கலாம் முக்கியமாக யோவான் பதினான்காம் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்க கர்த்தர் எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொன்னா அவர் பரமேரி செல்வதைப் பற்றி பேசுகிறார் பூலோக ஊழியம் முடிந்த பிற்பாடு அவர் பரலோகத்துக்கு செல்ல செல்ல போகிறார் அந்த பரலோகத்துக்கு அவர் சென்ற பிற்பாடு இந்த பூலோகத்தில் யார் இருப்பார்கள் என்பதை பற்றி பேசுகிறார் கத்திர இயேசு கிறிஸ்துவானவர் பரமேந்திர சென்ற பிற்பாடு இங்கே ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் என்ற ஒரு செய்தி அங்கே கொடுக்கிறார் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன் அங்கே கொடுக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறார் சொல்லுகிறார் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட போவதாக சொல்லுகிறார் வாசிப்போம் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்ப ஆவியானவர் கொடுக்கப்பட போகிறார் என்பதை இயேசுவானவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார் அப்ப அந்த தீர்க்க தரிசனம் எதற்காகவா அதான் நம்ம முதல் வசனம் யோவான் பதினாலு இருபத்தி இது நடக்கும்போது எது நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முன்பதாகவே அவர் ஊற்றப்பட போகிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக அங்கே கர்த்தர் உரைக்கிறார் இந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேறும் காலத்தில் இந்த திருதர்சனத்தை கேட்டிருந்தாங்களே அந்த கேட்டிருந்தவங்க அது நடக்கிற சம்பவத்தை பார்க்கும்போது அவர்கள் விசுவாசிக்கும்படியாக எதை விசுவாசிக்கும்படியாக கருத்தரக ஏசு கிறிஸ்துவானவர் முன்னமே அதை சொல்லியிருக்காரு அந்த சொன்ன காரியம் இப்போது நிறைவேறியிருக்கிறது என்ற காரியங்களை விசுவாசிக்கும்படியாக அது மாத்திரமல்ல நம்முடைய விசுவாசமானது கர்த்தக இயேசு கிறிஸ்துவின் மேல் அது இருக்கும்படியாக கருத்தரக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக இந்த திருக்கு தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது அந்த திருக்கு தரிசனங்கள் நிறைவேறியும் இருக்கிறது அப்போ சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது நிறைவேறும் போது இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் இன்னும் அதிகமாக ஆழமாக மாறுவதற்காக இந்த திருக்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருக்க தரிசனங்கள் எச்சரிப்புக்காக மாத்திரமல்ல அது நாம் விசுவாசத்தை அதிகப்படுத்துவதற்காகவும் ஆழப்படுத்துவதற்காகவும் திருக்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு வசனம் பாருங்களேன் அதே யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் நடக்க போகுது அந்த சம்பவம் நடக்க போறதுக்கு முன்னமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்ப இந்த இடத்துல இந்த யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்துல என்ன சம்பவம் நடக்க போறத இயேசுவானவர் முன்கூட்டியே காட்டுறாரு அப்படின்னா யோவான் அதே பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் வாசிப்போம் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார் ஒரு விஷயம் சொல்றாரு தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் இந்த விஷயத்தை பத்தி இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த திருவிருந்த ஆராதனை அந்த கால் கழுவும் ஆராதனை அந்த இடத்துல இயேசுவானவர் சொல்லுகிற காரியம் தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை கர்த்தர் முன்கூட்டியே அறிந்திருந்தபடியால் அதனால அவர் என்ன சொல்றார்னா அந்த வசன பதினெட்டாம் வசனத்தில் உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன் ஆகிலும் வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் அப்பம்பூசிக்கிறவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான் புரியுதுங்களா உங்களுக்கு என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் அது நடப்பதற்கு முன்னமே அது என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான் அப்ப இந்த திருவிருந்த ஆராதனை நடைபெறும் போது அந்த திருவிருந்த ஆராதனையில் ஒருவன் அதுல கலந்து கொள்ளுகிறவங்கள ஒருவன் அவரோட அப்பமும் புசிப்பானா பின்னாடி இவர் மேலேயே தன் குதிங்காலை தூக்குவானா தனக்கு துரோகம் செய்வான் அப்படிங்கிற விஷயத்த கர்த்தர் அந்த சீசர்களுக்கு முன்கூட்டியே சொல்றாரு அப்படி முன்கூட்டியே சொல்லிட்டு தான் இந்த பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்றாரு அது நடக்கும்போது எது நடக்கும்போது இந்த யார் காட்டி கொடுக்க போறாங்களோ யார் கருத்துக்கு துரோகம் பண்ண போறாங்களோ அந்த சம்பவம் நடக்கும்போது நானே அவர் என்று நானே அப்படின்னா இதை சொன்ன நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப தன்னை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று அவர் முன்னமே சொல்லுவது நிமித்தமாக அது நடைபெறும் காலத்தில் நீங்க என்ன புரிஞ்சுக்கணுமா இந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்துவான் முன்னமே சொன்னார் அவர் திருக்கு தரிசியமாக இருக்கிறார் அவரே நம்மை வழி நடத்துகிற தெய்வமாகவும் இருக்கிறார் அவரே தேவனானவர் அவர் நமக்காக கீழறங்கி வந்திருக்கிறார் என்று அவர் மேல் விசுவாசம் விருத்தியாகும்படியாக நம்முடைய விசுவாசம் ஆழமாகும்படியாக இந்த தெற்கு தரிசனத்தை முன்கூட்டியே சொல்லுகிறார் உங்களுக்கு வழங்கியிருக்கும்னு நம்புறேன் திருக்கு தரிசனங்கள் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலத்தில் நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் இன்னும் அதிகமாக வேண்டும் என்பதற்காக நம்முடைய விசுவாசம் பெருக வேண்டும் என்பதற்காக தீர்க்க தரிசனம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் அந்த தீர்க்க தரிசனத்தை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இங்கே தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசனமாக அடையாளங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நேரடியாக பேசப்படவில்லை பல இடங்கள்ல அது அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அடையாளமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நாம் எப்படி விளங்கி கொள்வது அப்ப இந்த திருக்கு தரிசனத்தை விளக்கும் முறை அப்படின்னு ஒன்று இருக்கு அனைவர் அநேக விதமான தீர்க்க தரிசன விளக்க முறைகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லா விதமான தீர்க்க தரிசன விளக்க முறைகளும் நம்மை சரியாக வழி நடத்துமா அப்படின்னா இல்லைங்க அவ்வளவு எளிதாக அந்த தீர்க்க தரிசனங்கள் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ எந்த சம்பவத்தை முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சம்பவத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த தீர்க்க தரிசன விளக்க முறைகள் இருக்கிறதா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ஆனால் நாம் நம்முடைய சபைகள்ல பின்பற்றக்கூடிய தீர்க்க தரிசன விளக்க விளக்கமுறைக்கு என்ன பெயர் அப்படின்னு சொன்னா முக்காலவியல் தீர்க்க தரிசன விளக்கமுறை முக்காலவியல் தீர்க்கு தரிசன விளக்கமுறை அது என்னது முக்காலவியல் அப்படின்னு சொன்னா சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் மூன்று காலத்தையும் விளக்கி கூறக்கூடியதாக சம்பவங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட சம்பவங்கள் மூன்று காலத்திலையும் அவைகள் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது தான் இங்க முக்காலவியல் தீர்க்கு தரிசன விளக்க முறை என்று சொல்லுகிறோம் ஏன் வேற எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னா சில எப்படி வேதாகம தீர்க்க தரிசனங்களை விளக்கி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தீர்க்க தரிசனங்கள் வந்துட்டு எதிர்காலத்திற்காக சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்காலத்தில் நடைபெற போகிற சம்பவங்களை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இன்றைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்துல நாம இந்த திரு படிக்கும் போது இந்த திருக்கு தரிசனமானது இனி வரும் காலங்களில் நடைபெறப் போகிறதாக இருக்கிறது என்பதாக விளக்குறாங்க ஆனா பல வேலைகளில் அந்த விளக்குதல் முறை தவறாக போய் முடிஞ்சிருது ஏன்னா வேதாகமத்தில் சொல்லப்பட்ட திருக்கு தரிசனங்கள் நமக்கு அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்துக்குரியது மட்டும் இல்ல நாம வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது இன்னும் நமக்கு முன்னாடி உள்ள காலங்கள்ல நிறைவேறி முடிஞ்ச திருக்கு தரிசனங்களாக இருக்கிறது சிலர் எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க முடிஞ்சு போன திருக்கு தரிசனங்களையே இனிமேல் தான் நடக்க போகுதுன்னு நம்புறாங்க ஆகையால் நம்முடைய திருச்சபையில் நாம் பயன்படுத்துகிற திருக்கு தரிசன விளக்க முறைக்கு என்ன பெயர் அப்படின்னா முக்காலவியல் திர்குதர்சன முறை என்று பெயர் இதில் நமக்கு முன்னாடியே சீர்திருத்த காலங்கள் ஞாபகம் இருக்குங்களா எது சீர்திருத்த காலம் சபையானது ஒரு இருண்ட காலகட்டத்தை கடந்து வந்தது என்று படிக்கிறோமே அந்த இருண்ட காலம் போப்பு மார்க்க காலம் அந்த போப்புமார்க்க காலத்தில் சபையானது மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டு உபத்திரவப்படுத்தப்பட்ட அந்த காலகட்டத்தை இருண்ட காலம் என்று சொல்கிறோம் அந்த இருண்ட காலங்கள் முடியும் போது அந்த முடியக்கூடிய தருணங்களில் சீர்திருத்தங்கள் எழும்பியது அநேக சீர்திருத்தவாதிகள் எழும்பினார்கள் அந்த இருண்ட காலகட்டத்தை கடந்து வந்தபோது எழுந்த முதலாவது சீர்திருத்தவாதி நம் அனைவருக்கும் தெரிந்தவர் மார்ட்டின் லூதர் அவர் ஒரு சீர்திருத்தவாதியாக எழும்பிய போது அவருக்கு பின்னாடி அநேக சீர்திருத்தவாதிகள் எழும்பினாங்க அவர்கள் எழும்பி இந்த திருக்குதர்சனங்கள் எல்லாம் ஆராயும் போது அவர்களும் அந்த முக்கால திருக்கு தர்சனவியல் என்ற முறையை தான் பயன்படுத்தினார்கள் அதே முறையை தான் நாம் இன்றைக்கு திருச்சபைகளில் நம்முடைய திருச்சபையும் இந்த முக்காலவியல் திருக்கு முறையை நாம் பின்பற்றுகிறோம் ஆகையால் பெரும்பாலும் நீங்கள் இந்த தானியல் மற்றும் வெளிப்படுத்தின திருக்கு தரிசன திருக்கு தரிசனங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த தீர்க்கு தரிசிகள் இருந்த அந்த காலகட்டத்தில் நிறைவேறிய சம்பவங்களையும் இந்த தீர்க்க தரிசனங்கள் பேசுகிறது நம்முடைய இந்த நிகழ்கால காலங்களில் நடைபெறக்கூடிய சம்பவங்களையும் தீர்க்கு தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் நமக்கு அடுத்து வரக்கூடிய எதிர்காலங்களில் நடைபெறக்கூடிய சம்பவங்களையும் தீர்க்கு தரிசனமாக உரைக்கப்படுகிறது ஆகையால் நீங்கள் தானியல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசிக்கும்போது இந்த முக்காலவியல் தீர்க்கு தரிசன முறையை பயன்படுத்தினீங்கனாக்கா இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் எலன் ஒயிட் அம்மையார் அவங்க சொல்லும்போது இந்த தீர்க்கு தரிசனங்களை எப்படி பார்க்க வேண்டுமா தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை நாம் வரலாற்றில் படிக்க வேண்டுமா வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியிருக்கிறது என்று சொன்னால் அல்லது நிறைவேறிய தீர்க்க தரிசனங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உலக வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தால் அங்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன சம்பவங்கள் அந்த வரலாற்றில் நிறைவேறி கருத படிக்கலாமா அதே போல் தேவனுடைய கரத்தினுடைய செயல்பாடுகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய கரத்தின் செயல்பாடுகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சீர்திருத்த இயக்கங்களில் நடந்த சம்பவங்களை படித்தால் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை புரிஞ்சுக்கலாமா சீர்திருத்த இயக்கங்கள் எழும்பி சபையினுடைய வரலாற்றில் அநேக தீர்க்க தரிசன அநேக சீர்திருத்தங்களை செய்த அந்த சம்பவங்களை வரலாறுகளை படிக்கும்போது தேவனுடைய கரம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளோடும் தேவனுடைய சபையோடும் இருந்ததை நம்ம புரிஞ்சுக்கலாமா அதே போல் இந்த மாபெரும் போராட்டத்தின் இறுதி முடிவு யாருக்கும் யாருக்கும் இடையே நடைபெறுகிற மாபெரும் போராட்டம் தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடைபெறக்கூடிய அந்த மாபெரும் போராட்டத்தினுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் அல்லது அந்த இறுதி முடிவு எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நடைபெறக்கூடிய தேசங்கள் நாடுகள் அவங்களுடைய அரசாங்க சட்டங்கள் அவைகளெல்லாம் என்ன சட்டங்கள் இருக்காங்க நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்குங்கிறத நாம் க்ளோஸாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த மாபெரும் கட்ட போராட்டத்தை புரிஞ்சுக்கலாமா ஆகையினால் நாம் தரிசனங்களை படிக்கும்போது வரலா உலக வரலாற்றை கவனிக்க வேண்டும் சீர்திருத்த இயக்க காலங்களில் நடைபெற்ற சம்பவங்களை படிக்க வேண்டும் இன்றைய நிகழ்காலத்தில் நடைபெறக்கூடிய உலக சரித்திர சம்பவங்களை நாம் கூர்ந்து உற்று நோக்க வேண்டும் இவைகளோடு சேர்ந்து நாம் தீர்க்கதங்களை படித்தோம் அப்படின்னு சொன்னால் மிகவும் எளிமையாக இந்த தீர்க்கதங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஸோ ஆகையால் இந்த தீர்க்கதர்சனங்கள் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தீர்க்கு தரிசனம் நிறைவேகிற நிறைவேறுகிற காலத்தை நாம் அறிந்து கொள்ளவும் தீர்க்கு தரிசனத்தை சரியாக புரிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த தீர்க்கு தரிசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி நாம் இந்த வார பாடத்தில் ஒரு சில தூண்களை பற்றி பார்க்க போகிறோம் தெற்கு தரிசனங்களை நாம் எப்படி விளங்கிக்கிறது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட திற்கு தரிசனங்களை நம்ம எப்படி விளங்கிக்கலாம் ஒரு சில உதாரணங்கள் மூலமாக தீர்க்க தரிசன பகுதிகளை எப்படி படிக்கணும் வேதாகமத்தை நம்ம கையாளுட்ற முறை அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான முறை ஒரு கத புக்க மாதிரிலாம் நம்ம படிக்க முடியாது படிக்கவும் கூடாது தேவன் நமக்கு சொல்லிய வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வேதாகமத்தை புரிந்து கொண்டு படிப்பதற்கு ஒரு மெத்தட் இருக்கு அது மாதிரி தீர்க்க தரிசனங்களை படிப்பதற்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு அந்த தீர்க்க தரிசனங்கள் எந் எவ்வகையாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வைய அவ்வகையாக நாம் படிக்கும்போது தான் அதை நாம் விளங்கி கொள்ள முடியும் உதாரணத்துக்கு ஒரு சில விளக்க முறைகளை நம்ம பார்ப்போம் முதலாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முக்காலவியலும் தீர்க்க தரிசனமும் இந்த முக்கால் முக்காலவியல் அப்படிங்கிற இந்த விளக்க முறையும் தீர்க்க தரிசனமும் எப்படி இணைந்து ஒத்துப்போகுது அப்படின்னு ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேதாகம தீர்க்க தரிசன தீர்க்க தரிசனங்களை விளக்கி சொல்லுவதற்கு இந்த முக்காலவியல் மிகவும் ஏற்றதாக சிறப்பாக இருக்கிறது பல முக்கிய தீர்க்க தரிசனங்கள் கடந்த காலத்தில் நிறைவேறிய தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திர்கு தரிசனங்களாக இருக்கிறது எதிர்காலத்தில் நடக்கப் போகிற தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறது ஸோ இந்த தீர்க்க தரிசனங்களை நாம் முக்காலவியல் தீர்க்க தரிசன முறையில் நாம் விளங்கிக் கொள்ளலாம் உதாரணமாக தானியல் இரண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தானியல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து வசனங்கள் தானியில் இரண்டாம் அதிகாரம் நமக்கு ஏற்கனவே நாம் அநேக நேரங்களில் படிச்சிருக்கிறோம் அது நேபுகாத் நேச்சார் கண்ட கனவு ஒரு சிலை கனவு பல உலோகங்களால் ஆன சிலை கனவை அவர் கண்டார் என்று சொல்லியும் அந்த சிலை கனவானது எதை விளக்கி சொல்லுகிறது என்று சொன்னால் சரித்திரத்தினுடைய எழுச்சி வீழ்ச்சிகளை பற்றி பேசுகிறது என்று சொல்லி நாம் தீர்க்க தரிசனமாக இந்த தானியில் இரண்டாம் அதிகாரத்தை படிச்சிருக்கிறோம் ஸோ அதுல முக்காலவியல் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் இவ பார்க்க போறோம் சோ நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த இந்த சிலை கனவு நேபுகாத் நேச்சார் மன்னனுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது தானியல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் வசனத்தை வசனத்துலேருந்து ஒரு மூன்று வசனங்களை படித்தோம் அப்படின்னு சொன்னால் தானியல் ரெண்டு இருபத்தெட்டு மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் இரண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று வந்துட்டு மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் அப்ப மனிதனுக்கு தெரியாத அறியாத புரியாத மறைபொருள்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது அப்ப அந்த மறைபொருள்களை தான் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா தேவன் ஒருவரால் தான் வெளிப்படுத்த முடியும் இரண்டாவது இங்க ராஜா தம் கடைசி நாட்களில் சம்பவிக்க சம்பவிக்க போறத ராஜாவாகிய நேபுகாத்தி நேச்சாருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு ஏன் வெளிப்படுத்தி கொடுத்தாரு அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் இருபத்தி வசனம் ராஜாவே உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று மேபகாத் நேச்சாருக்கு ஏன் இந்த சிலை கனவு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த ராஜாவுக்கு மனசுல ஒரு கேள்வி ஒரு எண்ணம் தோன்றியது என்ன எண்ணம் இனிமேல் சம்பவிக்கப் போகிறது என்ன எப்ப இனிமேல் இந்த ராஜா யோசித்திருக்கான் தான் காலம் வரைக்கும் அவன் இருக்கக்கூடிய அந்த நிகழ்காலம் வரைக்கும் நன்றாக போய் கொண்டிருக்கிறது அவன் தொட்டதெல்லாம் வாய்க்கிறது அவன் போர் எடுத்த போர் எடுத்த இடங்கள் எல்லாம் அவன் கைக்கு வந்து விடுகிறது எல்லாம் நல்லா இருக்கு மக்கள் சுபிச்சமாக இருக்கிறார்கள் நல்லதான் இருக்கு ஆனா தனக்கு பின்னாடி என் ராஜ்யம் இதே மாதிரியே இருக்குமா இந்த ராஜ்யம் இதே மாதிரியான வல்லமையோடு இருக்குமா இந்த ராஜ்யத்தை யாராவது வீழ்த்திடுவாங்களா அல்லது தொடர்ந்து என்றென்றைக்கும் தன்னுடைய ராஜ்யம் நிலைத்திருக்குமா என்ற ஒரு கேள்வி இவனுடைய மனதில் தோன்றியது தேவன் இந்த ராஜாவினுடைய எண்ணத்தை பிடித்துக்கொண்டார் கொண்டார் இந்த ராஜாவினுடைய எண்ணத்தின் மூலமாக அவர் தம் சித்தத்தை வெளிப்படுத்த விரும்பினார் அது மாத்திரமல்ல தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்திலே சம்பவிக்கப் போகிற சம்பவங்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ராஜாவின் வழியாய் இங்கே தீர்க்கு தரிசனத்தை உரைக்கிறார் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் இந்த உலகத்தின் நாடுகள் எப்படி சென்று கொண்டிருக்கும் இதனுடைய ஆரம்பமும் இதனுடைய முடிவும் என்ன அதனுடைய முடிவு எதை நோக்கி இருக்கும் என்ற காரியங்களை எல்லாம் கத்த இந்த தானியில் இரண்டாம் அதிகாரத்தில் நேபுகாத்து நேச்சாருடைய கனவின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார் சொல்றாரு முப்பதாவது வசனத்தில் உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனால் அல்ல அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது தானியல் மிக தாழ்மையா சொல்றான் எனக்கு பெரிய ஞானம் இருக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த திருகதனம் எனக்கு விளக்கப்படலை மாறாக உம்முடைய நினைவுகளுக்கு பதிலாகவும் உம்முடைய நினைவுகளுக்கு நினைவுகளுக்கு பதில் நீர் அறியவும் இந்த மறைபொருள் விளக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல இங்கே தேவனுடைய திருகு தரிசனம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரே தொடர்ச்சியாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம் இடைவெளி இல்லாமல் எப்படி அந்த சிலையானது இடைவெளி இல்லாமல் தலை மார்பு வயிறு புய வயிறு கால் பாதம் என்று தொடர்ந்து இருக்கிறதோ அதே போல ராஜ்யங்களின் எழுச்சியும் வீழ்ச்சியும் தொடர்ந்து இருப்பதை கர்த்தர் அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார் அந்த சிலையினுடைய தலை அந்த தலைபாகம் நீதான் பாபிலோன் உம்முடைய தான் அந்த பராக்கிரமம் மிக்க ராஜ்யம் நீ என்ன விரும்பி ஆசைப்படுகிறாயோ அந்த பராக்கிரமம் நிறைந்த வல்லமையுள்ள ராஜ்யம் பாபிலோன் அந்த சிலனுடைய தலை நீ தான் உன் பாபிலொன்றராஜ்யத்தை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேப்பே இல்லை அப்படிப்பட்ட வல்லமையான ராஜ்யமும் கூட வீழ்ந்து போகும் என்ற ஒரு உண்மையை அங்கே வெளிப்படுத்தி கொடுக்கிறார் ஸோ உன் ராஜ்ஜியத்துக்கு பிற்பாடு கீழ்த்தரமான ஒரு ராஜ்ஜியம் வரும் அது அது மேதியா பர்ஷியாவாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ராஜ்ஜியம் வரும் அது கிரேக்க ராஜ்யமாக இருக்கும் அதுக்கப்புறம் ராஜ்யம் வரும் அது இரும்பை போன்ற உரமாக இருக்கும் என்று சொல்லி இந்த உலக ராஜ்யங்களின் வரிசை கிரமத்தை வெளிப்படுத்துகிறார் கர்த்தர் அப்ப இந்த தெற்கு தரிசனங்கள் நடக்க போகுதா இல்லை இனிமேட் நடக்க போகுதா அல்லது எப்படி நடந்து முடிஞ்சிருச்சா எப்படி நம்ம விளையாடுது கர்த்தரங்க ஒரு குறிப்பு கொடுத்துட்ட என்ன குறிப்பு கொடுத்தாரு அந்த சிலையினுடைய தலைபாகம் பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது அவ்ளா மாற்ற முடியு தீர்க்குதரசன் ரொம்ப சுலபமா விளங்கிக்கலாம் ஒரே ஒரு கேள்விதான் பாபிலோன் ராஜ்யம் எப்போது இருந்தது இப்போ இருக்கா இல்லை இனிமேல் வரப்போகிறதா உலக சரித்திரத்தை நாம் இப்போது புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் ஏற்கனவே பாபிலோன் என்ற ஒரு ராஜ்யம் இருந்தது அந்த பாபிலோன் என்ற ராஜ்யம் இப்போது தொடர்ந்து இருக்கிறதா இல்லை இதெல்லாம் யார் பதில் சொல்றா உலக சரித்திரம் சொல்கிறது உலக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வச்சிருக்காங்க அப்ப அம்மையார் சொன்னபடி தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலை நீங்க உலக வரலாற்றில் போய் பாருங்க அங்கே நிறைவேறிப்பதை பார்க்கலாம் அப்ப இந்த முக்காலவியல் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா தானியலுக்கு கொடுக்கப்பட்ட திருக்க தரிசனமானது கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை அங்கே குறிக்கிறது நிகழ்கால சம்பவங்களை குறிக்கிறது எப்படி நிகழ்கால சம்பவங்களை குறிக்கிறது பாபிலோன் பாபிலோன் இப்போ ராஜ்யம் இல்ல அப்ப பாபிலோன் என்ன ஆனது உலக சரித்திரம் சொல்லுகிறது அதை மேதியா பெர்ஷியா என்ற ராஜ்யங்கள் வந்து வீழ்த்தி விட்டன என்று சொல்லுகிறது அப்படியானால் மேதியா பெர்ஷியா என்ற ஒரு ராஜ்யம் இருக்கிறதா என்றால் இல்ல எங்க போச்சு இல்ல கிரேக்க ராஜ்யம் ஒன்று வந்தது அது அவைகளை நொறுக்கி போட்டது அப்ப கிரேக்க ராஜ்யமாவது நிலைத்திருக்கிறதா இல்ல அவங்களுக்கு ரோம ராஜ்யம் ஒன்று வந்துச்சு ரோமர்கள் அதை வெற்றி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்ப வேதாகமத்தில் சொல்லப்பட்ட நிறைவேறுதலை நாம் இங்கே உலக சரித்திரத்தில் பார்க்கிறோம் பேசுதா அப்படின்னு சொன்னா இல்ல இன்றைக்கு என்ன ராஜ்யம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் பேசுகிறது ரோம ராஜ்யத்துக்கு பிற்பாடு அந்த ரோம ராஜ்யம் பிரிஞ்சு போயிடும் பிரிஞ்சு போன ராஜ்யமாக உடைந்து போன ராஜ்யமாக இருக்கும் உலக சரித்திரம் சொல்லிக்கிறது ஆம் ரோம ராஜ்யம் மொத பத்தா பிரிஞ்சிச்சு அப்புறம் இப்ப நிறைய நாடுகளாக சிதறி போயிருக்கிறது தீர்க்க தரிசனம் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் சரி எதிர்காலத்தை பற்றி தீர்க்க தரிசனம் இருக்கிறதா ஆமா எதிர்காலத்தை பற்றி தரிசனம் அங்கே இருக்கிறது இந்த உடைந்து போன அந்த அந்த ராஜ்யங்களுக்கு மத்தியில் சின்னதான ஒரு கொம்பு சின்னதான ஒரு ராஜ்யம் எழும்பும் அந்த ராஜ்யம் எழும்பி உலகம் முழுவதையும் ஆக்கிரமிப்பு செய்யும் தொடர்ந்து இந்த உலகத்தை வழி நடத்தும் எதுவரைக்கும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னாடி காலம் வரைக்கும் அது வழி நடத்தும் அப்ப இங்க தானியல் திருக்கு தரிசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இந்த திருக்குசன புஸ்தகங்கள் மூன்று காலத்தை பற்றியும் பேசுகிறது மூன்று காலத்தை பற்றிய திர்கு தரிசனங்களை பற்றி பேசுகிறது அப்ப இந்த திர்கு தர்சன புத்தகங்களை நாம் முக்காலவியல் விளக்கம் முறையில் மிக அருமையாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆகையால நீங்க ஒரே டென்ஸ்லேயே பார்க்கணும் அவசியம் கிடையாது தெற்கு தரிசனங்கள் அவை கடந்த காலத்தை பற்றி பேசுகிறதா அல்லது நம்முடைய நிகழ்காலத்தை பற்றி பேசுகிறதா அல்லது எதிர்காலத்தை பற்றி பேசுகிறதா இந்த காரியங்களை நாம் விளங்கி கொள்வதற்கு இந்த முக்காலவியல் மிகவும் பொருத்தமாக இருப்பதை நாம் இங்கே காண்கிறோம் ஸோ இந்த முக்காலவியலை இரண்ட கால சபையினுடைய இரண்ட காலத்துக்கு பிற்பாடு சீர்திருத்தவாதிகள் எழுப்பினாங்க அந்த சீர்திருத்தவாதிகள் அந்த சீர்திருத்தவாதிகளுடைய காலத்தில் தான் இந்த முக்காலவியல் முறையை பயன்படுத்தி தீர்க்கதர்சனுக்கு விளக்க முறைகளை கண்டறிந்தார்கள் அதை நாம் இன்றும் பின்பற்றிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இதை யார் விளங்க செய்கிறது அப்படின்னு சொன்னா யோவான் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்கிறது யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் என் நாமத்தினாலே பிதா அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியாகிய சேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்ப இந்த முக்காலவியல் விளக்க முறையில் தீர்க்கு தரிசன தரிசனங்களுக்கு தர்சனங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர் ஆவியானவரே அப்ப ஆவியானவர் மூலமாக நாம் இந்த திர்கு தர்சனங்களை விளங்கி கொள்ள முடியும் ஆகையால் நீங்க வேதாகமத்தில் உள்ள திர்கு தரிசனங்களை படிக்கும்போது நாம் இன்றைக்கு என்ன பாடத்தலைப்பில் படிக்கிறோம் வேதாகமமும் தீர்க்க தரிசனமும் அதாவது வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது எப்படி விளக்கம் கொடுப்பது அப்ப அந்த விளக்க முறையில் நாம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் காரியம் நாம் முக்காலவியல் முறையை பயன்படுத்தி தீர்க்க தரிசனங்களுக்கு விளக்கம் காண வேண்டும் சரி இரண்டாவது இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு அதில் உள்ள காலங்கள் ஒவ்வொரு சம்பவமும் இவ்வளவு காலகட்டத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எந்தெந்த சம்பவங்கள் எவ்வளவு கால இடைவெளியில் நடைபெறுகிறது அப்படிங்கிறத நாம் விளக்கணும் அப்படி விளக்கும்போது இங்கே வருடம் நாள் என்ற நியதியை நாம் பயன்படுத்துகிறோம் வருடம் நாள் இந்த வருட நாள் நியதியை பயன்படுத்தி வேதாகம தித்தசங்களில் சொல்லப்பட்ட கால அளவு முறையை நாம் விளங்கிக் கொள்கிறோம் எப்படின்னு பார்ப்போம் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலங்கள் ஒரு சில காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க தானியல் ஏழாம் அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனம் தானியல் ஏழாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனம் அதில் ஒரு சம்பவம் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது யாரு தேவனுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ராஜ்யமானது அது என்னெல்லாம் செய்யும் என்னெல்லாம் செய்யும் உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கும் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைக்கும் இது எல்லாமே தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் இந்த உலகத்தினுடைய காலங்களுக்கு விரோதமாகவும் அந்த ராஜ்யம் செயல்படும் இந்த ராஜ்யம் இப்படி ஒரு ஒரு அக்கிரமமான ஒரு காரியத்தை எவ்வளவு காலம் நடத்தும் இந்த உபத்திரவமானது அதனுடைய ஆட்சி ஆனது எவ்வளவு காலம் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தா அந்த வசனம் ஒரு காலம் சொல்லுது அது காலங்களும் காலமும் அரை காலமும் செல்லும் மட்டும் அதனுடைய ஆட்சி இருக்கும் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் அப்படின்னா ஒரு காலம் காலங்கள் ரெண்டு அரை அப்போ மூன்றை மூன்று காலங்கள் அதனுடைய ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல தானியல் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ராப்பகல் செல்லும் அப்பொழுது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் ரெண்டாயிரத்தி முன்னூறு ராப்பகல் செல்லும் இங்கே ஒரு கால அளவு கொடுக்கப்பட்டிருக்கு எப்ப பரிசு சுத்திகரிக்கப்படும் எந்த பரிசு சுத்திகரிக்கப்படும் அது சுத்திக்க சுத்திகரிக்கப்படுறதுக்கு எவ்வளவு காலம் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணு ராப்புகள் இருக்கு அப்புறம் அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனங்களில் நாற்பத்தி ரெண்டு மாதம் அளவும் அது பொடப்பட்டுரும் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது அந்த சம்பவம் எடுத்துக்கொள்கிற கால அளவு நாற்பத்தி ரெண்டு மாதம் அளவும் அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறு பதினான்காவது வசனங்களில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அவர் மீண்டும் வெளிப்படுத்த விஷயம் பதிமூன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் இப்படி தீர்க்கு தர்சன புஸ்தகங்களில் ஒரு சில சம்பவங்களுக்கான கால அளவுகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எவ்வளவு நாட்கள் எவ்வளவு வருடங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா அதை நீங்கள் அந்த வசனத்தில் உள்ளதின்படியே அப்படியே படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சம்பவங்கள் நடைபெறக்கூடிய காலத்திற்கும் அங்கே சொல்லப்பட்ட எண்ணுக்கும் சம்மந்தமே இருக்காது உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசக்கூடியது உன்னதமானருடைய ஜனங்களை ஒடுக்கக்கூடிய அந்த ராஜ்யம் நம்ம எல்லாருமே ஏற்கனவே தீர்த்தங்கள் அறிஞ்சதுனால அந்த விளக்கங்கள் தெரிஞ்சதுனால அது வந்து போப்பினுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம் அந்த போப்பினுடைய ராஜ்யம் எவ்வளவு காலம் இருக்கும் அப்படின்னா அங்க மூன்றரை காலம் இருக்கும் போட்டிருக்கு இது என்ன அளவு முறை இந்த காலத்தை நான் நாள்னு எடுத்துக்கிறதா வருஷம்னு எடுத்துக்கிறதா மாதம்னு எடுத்துக்கிறதா அதே போல் பரிசு சுத்திகரிக்கப்படும் அதுக்கு ரெண்டாயிரத்தி மூணு ராப்புகள் செல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி மூணு ராப்புகள் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்திந்நூறு நாள்னு எடுத்துக்கிறதா ரெண்டாயிரத்தி முந்நூறு மாதம்னு எடுத்துக்கிறதா ரெண்டாயிரத்தி மூணு வருஷம்னு எடுத்துக்கிறதா எப்படி நான் விளங்கி கொள்வது அப்படின்னு ஒரு விளக்க முறை வச்சிருக்காங்க வருட நாள் வருட நியதி அல்லது வருட நாள் நியதி அப்படின்ற ஒரு முறையை பயன்படுத்தி இந்த கால அளவுகளை அங்க கணக்கிடுறாங்க அப்படி கணக்கிடும்போது நமக்கு ரெண்டு காரியங்கள் உதவி செய்து ஒன்று வந்துட்டு வேத வசனம் அந்த காலங்களை எப்படி கணக்கிடணும் அங்கு சொல்லப்பட்ட எண்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வேத வேதவசனம் தருது இன்னொன்று அப்படி அந்த சம்பவங்கள் அந்த காலகட்டத்துக்குள்ளே நடைபெறுகிறதா அல்லது நடைபெற்றதா அப்படிங்கிறத உலக சரித்திரம் தரும் அப்போ வேதாகம வசனங்களையும் உலக சரித்திர சம்பவங்களையும் இணைச்சி பார்த்தோம் அப்படி அப்படின்னு சொன்னால் இந்த வருட நாள் நியதிங்கிற முறை மிக தெளிவாக புரியும் ஸோ ஆகையினால இங்கே ஒரு உதாரணத்தை நம்ம இங்கே பார்ப்போம் எந்த உதாரணத்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தானியல் எட்டாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனத்தை உள்ள உதாரணத்தை எடுத்துக்குவோம் ரெண்டாயிரத்தி முன்னூறு ராப்புகள் செல்லும் அப்பொழுது பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்றத எடுத்துக்குவோம் சரி இந்த ரெண்டாயிரத்தி முன்னூறு ராப்புகள் செல்லும் அப்படிங்கிற இந்த திருக்கு தரிசனம் தான் தானியலுக்கு விளங்கலை நம்ம நீங்கள் அந்த எட்டாம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தா தெரியும் அவர் இந்த தூதண்ட்டு கேட்பார் என்னப்பா இந்த ரெண்டாயிரத்தி முன்னூறு ராப்புகள் சொல்றீங்களே இது என்ன விஷயம் இது என்ன சுத்திகரிப்பை பத்தி பேசுது எந்த சுத்திகரிப்பை பத்தி பேசுது இத்தனை நாள் காத்திருக்கணுமா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு விளக்கம் கேட்குறாரு அதுக்கு கேப்ரியல் தூதன் வந்துட்டு விளக்கம் சொல்றாரு எப்படி விளக்கம் சொல்றாரு அப்படின்னா ஒன்பதாம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே விளக்கம் கிடைக்குது ஒன்பதாம் அதிகாரம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் தானியல் வந்துட்டு ஜெபிக்கிறார் எப்படி ஆகிலும் இந்த ரெண்டாயிரத்து முந்நூறு ராப்புகளுக்கு பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறார் அந்த ஜபத்தின் விளைவாக அவருக்கு அங்கே அங்கே இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகளுக்கான ஒரு விளக்கமாக கொடுக்கப்படுகிறது அப்படி விளக்கம் கொடுக்கும்போது காப்ரியல் தூதன் ஒரு முறையை கையாளுறார் இந்த ரெண்டாயிரத்து முந்நூறு ராப்பகள் அப்படிங்கிற ஒரு நீண்ட காலத்தை தானியல் புரிந்து கொள்ளும் விதமாக அதை விளக்கி சொல்ல முயற்சி பண்ணுறார் அப்படி முயற்சி பண்ணும்போது அங்க தானியில் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் என்ன சொல்லித்தருது அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகல் என்ற ஒரு நீண்ட கால இடைவெளியில அந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகல் அந்த அந்த காலத்தினுடைய முதல் பகுதியை தெரிந்து கொள்கிறார் முதல் பகுதியாகி எழுபது வாரத்தை எடுத்துக்கிறார் அந்த ஒரு எழுபது வாரத்தை எடுத்து அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது ஒரு நீண்ட காலம் அதில் முதல் எழுபது வாரத்தை கையில் எடுத்து அந்த எழுபது வார இடைவெளியில் என்னெல்லாம் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லித்தரார் அப்படி சொல்லித்தரும்போது அந்த எழுபது வார இடைவெளியில என்னெல்லாம் நடைபெறும் அப்படின்னு சொன்னாக்கா எரிசிலேம் ஆலயம் திரும்ப எடுப்பித்து கட்டப்படும் அந்த எரிசிலேம் நகரம் எடுப்பித்து கட்டப்படும் அப்புறம் மேசியா வந்து அபிஷேகம் பெறுவதற்கும் அப்புறம் அவர் சங்கரிக்கப்படுவதற்கும் அறுபத்தொம்போது வாரம் செல்லும் அப்படின்னு அங்கே ஒரு கணக்கை சொல்கிறார் அப்போ இந்த எழுபது வாரம் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அந்த எழுபது வாரத்தை நீங்கள் இப்போ உதாரணமாக எடுத்துக்குவோம் இந்த எழுபது வாரத்திற்கு தெரிசுனா என்ன சொல்லுது இந்த எழுபது வாரத்துக்குள்ள எரு எருசலேம் தேவாலயம் கட்டப்படணும் அப்புறம் எருசலேம் நகரம் கட்டப்படணும் அப்புறம் மேஸியாக வரணும் அபிஷேகம் பெறணும் அப்புறம் அவர் சங்கரிக்கப்படணும் இவ்வளோ சம்பவங்கள் இந்த எழுபது வாரத்துக்குள்ளே நடைபெற வேண்டும் இப்போ நீங்கள் இந்த வேத வசனத்தின்படியே வாரம் வாரம்தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கணக்கு பார்த்துக்கோங்க எழுபது வாரம்னா எத்தனை நாள் எத்தனை மாதம் எத்தனை வருடம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க ஏறக்குறைய ஒரு வருடம் நான்கு மாதங்கள் வரும் நல்லா யோசித்து பாருங்க எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கு ஏறக்குறைய ஐம்பது வருடங்கள் எடுத்தது அதுக்கப்புறம் எருசலேம் நகரம் எடுப்பித்து கட்டப்படுவதற்கும் நீங்க காலங்களை பார்த்துக்கங்க சரி இந்த எருசலேம் ஆலயம் கட்டப்பட்ட நாளுக்கும் மேசியா வருகைக்கும் எவ்வளவு கால இடைவெளி என்பதை பார்த்துக்கங்க அப்படின்னா இங்கே எழுபது வாரம்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நடந்த சம்பவங்கள் ஒரு நீண்ட கால இடைவெளியாக இருக்கு அப்போ இங்கே வசனம் சொல்லப்பட்டபடி எழுபது வாரங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அப்படியே லிட்ரலாக எடுத்துக்க முடியாது எடுத்துக்க கூடாது ஏன்னா வாரங்கள் வேணால் எழுபதுன்னு இருக்கலாம் ஆனால் சம்பவத்தினுடைய கால அளவு பார்த்தா ஒரு நீண்ட கால அளவு பல வருடங்கள் சென்றிருக்கு நூற்று கணக்கான வருடங்கள் கடந்து போயிருக்கு எரிசிலை ஆலயம் கட்டப்படுவதற்கும் மேசியா வருவதற்கும் இடையில் நூற்றாண்டுகள் காலமாகியிருக்கு அப்போ அப்ப இங்க எழுபது வாரங்கள் என்பது இங்க சரியான கால அளவு இல்லை அப்ப என்ன பண்ணணும் அப்ப இதை கண்டுபிடிக்கணும் அப்போ இங்கே எழுபது வாரம்னு சொல்லப்பட்டிருக்கு சம்பவம் ஒரு நீண்டகால சம்பவத்தை சொல்லியிருக்கு ஆகையினால நாம் எழுபது வாரம் அப்படிங்கிறத அப்படி லிட்டரில் எடுத்துக்க முடியாது அப்படின்னா அது எத்தனை வருடங்கள் அப்படிங்கிறத நம்ம கணக்கு பார்க்கணும் ஏன்னா சம்பவங்கள் வருட கணக்கில் போகுது அப்ப இங்கே சொல்லப்பட்ட கால அளவு மட்டும் வாரக்கணக்கில் எடுக்க முடியாது அப்ப என்ன செய்யலாம் வேதாகமத்தில் எங்கேயாச்சும் இந்த வருடங்களை கணக்கு பண்ணுறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னா ஒரு ரெண்டு சம்பவத்தை இங்கே நம்ம பார்ப்போம் என்ன சம்பவம் அப்படின்னா முதலாவது சம்பவம் என் ஆகமத்தில் பார்க்குறோம் என்னாகமும் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது என்னாகமம் என்னாகமும் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் வாசிக்கிறேன் நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த நாற்பது நாள் லக்கத்தின் படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நாற்பது வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுங்களா ஆமா இது எந்த சம்பவம் ஜனங்கள் நாற்பது வருட காலமாக வனாகரத்துல சுற்றி அலைந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காணான் தேசத்துக்கு வாக்குத்தத்த நாடுக்கு போய் சேர்ந்தாங்க எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாங்க நாற்பது வருஷம் எடுத்துக்கிட்டாங்க சரி இந்த நாற்பது வருஷ காலகட்டத்தை கர்த்தர் கர்த்தர் முன்கூட்டியே அவர்களுக்கு திர்குதர்சனமாக சொல்றாரு முன்கூட்டியே திர்குதர்சனமாக சொல்றாரு என்ன சொல்றாரு உங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமாக நீங்கள் வனங்கா கழுத்துள்ளவங்களா இருக்கிறதுனால நீங்கள் கீழ்படியாத ஜனங்கள்னால நீங்கள் போக வேண்டிய காணான தேசத்தை நாற்பது வருஷம் வனாதர்களை சுற்றி அலைஞ்சி தான் போய் சேருவீங்க அப்படிங்கிறத கர்த்தரங்க அவர்களுக்கு திர்கதர்சனமாக சொல்கிறார் அப்படி தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது இந்த நாற்பது வருடங்களை அவர் எப்படி கணக்காக்கி சொல்றாரு அப்படின்னா நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த நாற்பது நாள் லக்கத்தின் அது என்னது சுற்றி பார்த்த நாற்பது நாள் மோசை என்ன பண்ணாரு எனக்குரிய இந்த சம்பவம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மோசே காணாடு தேசத்தை நெருங்கிட்டாங்க மலையை தாண்டுனா உள்ள போயிடலாம் அப்ப இருந்தாலும் அந்த தேசத்தை பார்த்தா உள்ளுக்குள்ள ஏற்கனவே ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிற மாதிரி கர்த்தர் நமக்கு அந்த நாட்டை தான் வாக்கு தத்தமா கொடுத்திருக்கிறார் நம்ம நுழைறதா இருந்தா முதல்ல அங்க உள்ள ஜனங்களை நம்ம போய் விரட்டிட முடியுமா அவங்களோட அவங்களோட சண்டையிட முடியுமா அல்லது அவங்கள சமாதானமா போகக்கூடியவங்களா எப்படிப்பட்ட ஜனங்கள் அதை நம்ம பார்க்கணுமே ஆகையினால இங்க இஸ்ரேல் தங்கள் பன்னிரெண்டு கோத்திரத்தார் பன்னிரெண்டு கோத்திரத்துக்கு பன்னெண்டு பேர் ரெப்ரஸன்டேட்டிவாக எடுத்து அந்த பன்னெண்டு பேரை இந்த காணந்தஸ்த போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு உள்ள அனுப்புறாரு மற்ற ஜனங்கள் மலைக்கு பின்னாடி நிற்கிறாங்க இந்த பன்னிரெண்டு ரெப்ரசென்டேட்டிவ்ஸும் இந்த காணதேஸத்தை சுற்றி பார்க்க போனாங்க அவர்கள் சுற்றி பார்த்து வந்த நாட்கள் தான் நாற்பது நாள் நாற்பது நாட்கள் நாற்பது நாள் டைம் எடுத்துட்டு போய் உள்ள காணதேசத்தை முழுசாக சுற்றி பார்த்துட்டு வந்து அங்கே பார்த்த விஷயங்களை இங்கே சொன்னாங்க அப்போ பார்த்து வந்து சொன்னதில் அந்த பன்னெண்டு பேர் ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிட்டான் பத்து பேர் ஒன்றாயிட்டான் ரெண்டு பேர் ஒன்றாகிட்டான் ரெண்டு குரூப் ரெண்டு பேரும் சொன்ன பார்த்த சம்பவங்கள் ஒன்று தான் ஆனால் அவர்கள் வந்து இங்கே விலக்கி சொன்ன விதம் வேறு அப்போ பத்து பேர் சொல்கிறாங்க அந்த நாடு வந்துட்டு மோசமான நாடு ஜனங்களெல்லாம் ஜெய் ஜாண்டிக்காக இருக்கான் அரக்கனா இருக்கான் போனா அவ்வளோதான் காலி ஆயிரும் அப்படின்ட்டு ஜனங்களை மனம் அடிவழைய செஞ்சாங்க ஆனால் ரெண்டு பேர் நமக்கு தெரியும் காலேபு ஜோஷுவாகும் ரெண்டு பேரும் தேவனுடைய நாமத்தினால அதெல்லாம் உண்மைதான் அப்படிதான் இருக்கு ஆனால் இதுவரைக்கும் வழிநடத்தி வந்த தேவனை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களாம் ஒரு தூசி அடிச்சு காலி பண்ணிடலாம் ஏன்னா ஆவியானவர் நம்மளோட இருக்கிறார் தேவ சேனை நம்மளோட இருக்கு தைரியமா போலாம் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க ஆனால் ஜனங்களோ கடவுளை நம்பல மனுஷங்களை நம்பினாங்க ஆகியனால மனம் மனம் நம்ம வந்த இடத்துக்கே திரும்பி போயிடுவோன்ட்டாங்க கர்த்தர் மிகவும் வசனப்பட்டார் கர்த்தர் மிகவும் மன வருத்தம் அடைந்தார் அப்பதான் சொன்னார் நீ இவ்வளவு தூரம் கடவுளை நம்பாம அவருடைய வழி நடத்ததில் ஏற்றுக்கொள்ளாம இருந்ததுனால நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து வந்த அந்த நாற்பது நாள் லக்கத்தின் படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நாற்பது வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து எப்படியா நீங்கள் சுத்தி பார்த்துட்டு வந்த லக்கத்தின் படியே ஒரு நாள் ஒரு வருடத்துக்கு சமானம் ஆகையினால இந்த நாற்பது நாட்களும் நீங்கள் கணக்கு பண்ணி நாற்பது வருஷம் இந்த வனந்தடத்தை சுத்தி தான் போய் நீங்கள் காணந்தர்கள் நுழைவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் தீர்க்க தரிசனமாக சொன்னார் அப்ப தீர்க்கதர்சன கணக்குல தீர்க்க தரிசனத்துல நீங்க ஒரு நாள்னு அங்க சொல்லப்பட்டிருந்தா நீங்க அதை விலைக்கு படிக்கும்போது ஒரு நாள் என்பது ஒரு வருடத்திற்கு சமனம் சமானம் தீர்க்கதர்சனத்தில் நாற்பது நாள் அங்க போடப்பட்டிருந்தா நீங்க அங்க நாற்பது வருஷம்னு எடுத்துக்கணும் இன்னொரு உதாரணம் பாருங்க எசைக்கியல் நான்காம் அதிகாரத்தில் இதே மாதிரிதான் இந்த ஜனங்கள் அவருடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக அவங்க எத்தனை வருடங்கள் அவங்க பாடுபட போறாங்க அப்படிங்கறத எஸ்ஐக்கிள் திருதரிசி மூலமாக கருத்தை சொல்றாரு அப்படி சொல்லும்போது நீங்கள் நீங்க வீட்டில் போய் முழுசாக படிச்சு பாருங்க எஸ்ஐக்கிள் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன் என்னவா அவங்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாள் கணக்காய் என்ன கட்டளையிட்டேன் எப்படி முன்னூற்று தொண்ணூறு நாள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் சில வேளைகளில் கர்த்தர் தீர்க்கு தரிசிகளையே அப்படி நடத்துவார் சொல்றது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு முன்னூத்தி தொண்ணூறு வருஷம் அவங்க அக்கிரமத்தை சுமக்க போறாங்க அது நிமித்தமான உபதிரவ உபத்திரவம் பட போறாங்க அந்த முந்நூற்றி தொண்ணூறு வருஷம் உபத்திரவப்பட போகிறாங்கங்கிறத நீ முன்னமே திருக்கு தரிசனமாக சொல்லு எப்படி சொல்கிறது முன்னூற்றி தொண்ணூறு நாள் நீ உபத்திரவப்படு யார்கிட்ட இசைகள் திருக்குதரிசித்த சொல்கிறாரு முன்னூற்றி தொண்ணூறு நாள் வரைக்கும் நீ அந்த அக்கிரமத்தை சுமக்கிற மாதிரி ஒரு படு அப்படிங்கிறாரு ஆறாம் வசனம் பாருங்கள் நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒருக்கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை நாற்பது நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும் எந்த பக்கம் திருப்பி சொன்னாரு வலது பக்கம் அப்ப ஏற்கனவே இஸ்ரேல் வம்சத்தாருக்காக அவன் இடது பக்கம் படுத்திருந்தான் அப்ப அவங்க எத்தனை வருஷ காலம் அவங்க அக்கிரமத்தை சுமக்க போறாங்க உபத்திரவப்பட போறாங்க அப்படின்னா அங்க சொல்றாரு முந்நூற்று தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் அல்லது இங்கிட்டு நாற்பது நாள் வரைக்கும் அப்ப அவங்க துன்பப்பட போகிற வருத்தப்பட போகிற அந்த வருஷங்களை கர்த்த இங்க நாட்கணக்காய் அங்கே கொடுக்கிறார் முன்னூத்தி தொண்ணூறு வருஷம் அவங்க உபத்திரவப்பட போகிறாங்கனாக்கா நீங்க முன்னூத்தி தொண்ணூறு நாட்களை இவங்களுக்கு கணக்கு கா காட்டு அப்படிங்கிறாரு நாற்பது வருஷம் அவங்க அக்கிரமத்தை சுமக்க போறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நாற்பது நாள் அந்த உபத்திரவத்தை காட்டு அப்படிங்கிறாரு அப்ப வேதாகம தீர்க்க தரிசனங்களை நாம் இங்கே படித்து புரிஞ்சிக்கும் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தீர்க்க தரிசனங்களில் கால அளவு வருகிறது என்று சொன்னால் அங்கே ஒரு குறிப்பிட்ட காலத்தை பற்றி எண்ணிக்கை வருகிறது என்று சொன்னால் அந்த எண்ணிக்கையை அங்கே நடக்கிற சம்பவத்தோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அங்கே சொல்லப்பட்ட எண்ணிக்கையானது அங்கே நாட்கணக்கில் சொல்லப்பட்டிருந்தா அந்த சம்பவமும் நாட்கணக்கிலேயே நிறைவேறுகிறதா இருந்தால் நீங்கள் அந்த நாளை நாளாகவே பயன்படுத்திக்கங்க இல்லை உலக சரித்திரத்தை பார்க்கும்போது இங்கே சொல்லப்பட்ட திருசன திருக்கு தரிசன சம்பவங்கள் அங்கே பல வருடங்கள் சென்றிருக்கிறது என்று சொன்னால் இங்கே கொடுக்கப்பட்ட எண்ணிக்கையை அது நாளாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நாளை வருஷமாக கணக்கு பண்ணு ஸோ இதுதான் நாள் வருட நியதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தர்சன புஸ்தகங்களை நீங்களும் நானும் விளங்கிக்கிறதா இருந்தால் நாம் ஒரு சில காரியங்களை விளங்கி கொள்ள வேண்டும் அந்த திருக்கு தர்சன முறையை எப்படி படிப்பது முக்காலவியல் அப்படிங்கிற ஒரு முறையில் படிக்கணும் நாள் நியதி அப்படிங்கிறத அந்த கால அளவை பார்க்கணும் ஸோ கொஞ்சமாக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் சரி அப்போ இந்த நாள் கணக்கு தீர்க்க தரிசனத்தில் நாள் கணக்கு அப்படிங்கிறது அங்கே நடக்கிற சம்பவங்களை சார்ந்தது உலக சரித்திரத்தில் அது நிறைவேறிய காலங்களை சார்ந்தது அதே போல் அங்கே கொடுத்துருக்க கால அளவினுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கும் அது ஒரு நீண்ட காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்புறம் அந்த எண்ணிக்கையில் சிறப்பு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் எப்படி அங்க பார்த்தோம் காலம் காலங்கள் அரைக்காலம் அப்ப மூன்று காலங்கள் அப்ப காலங்கள் அது நாளா வருஷமா வாரமா அங்க ஒரு சிறப்பு வார்த்தையால் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே போல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகல் ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது நாளா மாதமா வாரமா வருடமா அங்க ராப்பகல் அப்படின்னு வர அப்ப இங்க அந்த எண்ணிக்கை அளவுகள் கொடுக்கப்படும் போது பார்த்தா அதுல வரக்கூடிய அந்த கால அளவுமே ஒரு சிறப்பு வார்த்தையால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் சோ அதே போல தீர்க்க தரிசனங்கள்ல அங்க அநேக விதமாக ராஜ்யங்களை பத்தி படிக்கிறோம் ராஜாக்களை பத்தி படிக்கிறோம் அப்படி படிக்கும்போது நேரடியாகவே அங்க ராஜாக்கள் ராஜ்ஜியங்கள்னு சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னா இல்லைங்க அங்கே மிருகங்களாக சொல்லப்பட்டிருக்கு வெவ்வேறு வகையான மிருகங்களாக சொல்லப்பட்டிருக்கு கொம்புகளால் மிருகத்தினுடைய கொம்புகளை வச்சு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்க விசேஷமா சின்ன கொம்பு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் அடையாளங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப தீர்க்க தரிசனங்களில் அநேக அடையாளங்கள் உருவகங்கள் எடுத்துக்காட்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆகையால் அந்த திர்குதர்சன வார்த்தைகளை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது நேரடி வார்த்தையால் எடுத்துக்கொள்ள முடியாது இதுதான் நம்ம ஒன்று பேரூ ரெண்டு பேரூரில் ப படிக்கிறோம் திர்க்க சொல்லப்படுகிற காரியங்கள் சுயதோற்றமான பொருளை உடையதாக இருக்காது அப்போ திருக்தசனங்கள் நம்ம படிக்கும்போது நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அங்கே மிருகங்கள் என்று சொல்லப்பட்டால் அது மிருகங்கள் அல்ல அது ராஜாக்களை குறிக்கிறது அது அல்லது ராஜ்யங்களை குறிக்கிறது என்று சொல்லி நாம் வேத வசனங்களை கொண்டே விளங்கி கொள்ள வேண்டும் அங்கே மிருகம்னா யாரு கொம்புனா யாரு எல்லா விதமான விளக்கங்களையும் கர்த்தர் வேதாகமத்திலேயே ஜோடி ஜோடி வசனங்களாக கொடுத்திருக்கிறார் நம்முடைய வேலையெல்லாம் ஆவியானவருடைய ஒத்தாசையோட ஆவியானவருடைய துணையோட ரெண்டு கம்பேர் பண்ணி ஜோடி தான் நம்ம வேற நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வெளிப்படுத்தின தானியல் திருதர்சன புஸ்தகத்தில் சின்ன கொம்பு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிரபல்யமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கும் அது மாத்திரமல்ல நீங்க ரெண்டாம் அதிகாரத்தில் சிலை கனவை பற்றி படிப்பீங்க ஏழாம் அதிகாரத்தில் மிருகங்கள் வாய் அல்லது காட்டு மிருகங்கள் வாயிலாக சரித்திர சம்பவங்களை படிப்பீங்க எட்டாம் அதிகாரத்தில் நாட்டு மிருகங்கள் வழியாக சரித்திரங்களை படிப்பீங்க ஆனால் இந்த மூன்று அதிகாரங்கள்லையுமே ஒரே சரித்திர நிகழ்வுகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது வரிசை கிரகமாக சொல்லப்பட்ட ஒரே வரிசையின்படியே தான் இந்த மூன்று அதிகாரங்கள்லையுமே திரும்ப திரும்ப ராஜ்யங்களை பற்றி சுட்டிக்காட்டப்படுகிறது ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் எந்த ராஜ்யங்களின் வரிசையை படிக்கிறீங்களோ அதே வரிசையை தான் நீங்கள் ஏழாம் அதிகாரத்திலையும் எட்டாம் அதிகாரத்திலையும் படிப்பீங்க ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம்தான் தான் ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்படாத விஷயம் ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்படாத விஷயம் அல்லது வெளிப்படுத்தப்படாத விஷயம் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஒரே வரிசை கிரம்தான் ராஜ்யங்களுடைய கிரேக்க ரோம் பிரிந்து போன ஐரோப்பா இந்த தான் வரிசையின்படிதான் ஏழாம் அதிகாரத்தையும் பார்ப்பீங்க எட்டாம் அதிகாரத்தையும் பார்ப்பீங்க ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு இரண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சிலையின் மூலமாக அந்த ராஜ்யங்களுடைய ஒரு அவுட்லைன் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படியே ஏழாம் அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த அவுட்லைனை தாண்டி ஒரு சில விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் எட்டாம் அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா இன்னும் கூடுதலான செய்திகளை அங்கே நாம் பார்க்கலாம் இந்த மூன்று செய்திகளையும் நாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் சொல்ல வந்தது அந்த பாபிலோன் அந்த வரிசை தான் இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்களை பற்றி பேசியிருக்காருன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் உலக ராஜ்யத்தை பற்றி மட்டும் அந்த வரிசை கிரமம் சொல்லவில்லை தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன நடைபெறும்ங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு இந்த ரெண்டாம் அதிகாரம் சிலைக்கன்னுடைய முடிவு எப்படி இருக்கு கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு ஒரு கல் உருண்டு வந்து சிலையை மோதி அதை ஆக்கிட்டு இந்த கல்லோ வென்றால் பெரிய மலையாக மாறிவிட்டது அது யாரு அதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம் உலக ராஜ்யங்களை வீழ்த்தி தேவனுடைய ராஜ்யம் அங்கே அமைவதை காட்டுகிறது இது ஒரு அவுட்லைன் எப்படி அமையும் எந்த ராஜ்யத்துக்கு பிற்பாடு இந்த கல் வந்து கண்மலையாகும் பெரிய பர்வதமாகும் அப்படின்னா நீங்க ஏழாம் அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு முன்பதாக அதாவது இந்த பூலோகத்துக்கு வருவதற்கு முன்பதாக தேவனுடைய ராஜ்யத்திலே அங்கே நியாய சங்கங்கள் உட்காருவதை பார்க்கலாம் அப்ப அங்க ஒரு நியாய விசாரணை நடக்கணும் எப்ப நியாய விசாரணை நடக்கணும் ஏசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக இயேசு கிருஷ்ணனுடைய ராஜ்யம் இந்த பூலோகத்தில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பதாக நியாய விசாரணை நடைபெறும் இரண்டாம் முன்பதாக அப்படின்னா எதற்கு பின்பதாக அந்த சின்ன கொம்பின் ராஜ்யத்திற்கு பின்பதாக அங்கே ஒரு குறிப்பு கிடைக்குது அப்ப தேவனுடைய நியாய விசாரணை எந்த காலகட்டத்தில் நடைபெறும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த திருவசனங்களை பார்க்குறோம் நீங்கள் இன்னும் எட்டாம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு கூடுதல் செய்தி இந்த நியாய விசாரணை எங்கே நடைபெறும் பூலோகத்திலேயா பரலோகத்திலேயா ஓ பரலோகத்தில் பரலோக நியாய சங்கத்தில் பரலோக பரிசு ஸ்தலத்தில் இந்த நியாய விசாரணை நடைபெறும் அப்போ ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்படாத சம்பவங்கள் ஒரு கூடுதல் செய்தி ஏழாம் அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்படாத ஒரு கூடுதல் செய்தி எட்டாம் அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது ஆனால் ராஜ்யங்களின் வரிசை ஒரே மாதிரி தான் அப்ப இங்க வேத வசனங்களை நீங்க இந்த முக்காலவியல் அப்படிங்கிற முறையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மூன்று காலங்களிலும் நடைபெறக்கூடிய நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் அங்கே ஒழுங்கும் கிரமமாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்போ நீங்கள் இந்த மாதிரி முக்காலவியல் வருட நாள் நியதி இப்படின்ற ஒரு சில ஃபார்முலாவை நீங்க பயன்படுத்தும் போது அங்கே தீர்க்க தரிசனங்கள் மிக தெளிவாக ஒரு தெளிந்த நீரோடையை போல நமக்கு காட்டப்படுகிறது இன்னும் கூட பாத்தீங்கன்னா இந்த மூன்று அதிகாரங்கள்லையுமே சொல்லப்பட்ட காரியங்கள் ஏறக்குறைய ஒரே சம்பவங்களை தான் குறிக்குது அப்படிங்கிறதுக்கு பாருங்களேன் ஏழாம் அதிகாரத்தையும் எட்டாம் அதிகாரம் தானியல் ஏழாம் அதிகாரத்தையும் எட்டாம் அதிகாரத்தையும் ஒரு சின்ன கம்பரிசன் பண்ணுவோம் ரெண்டு இடத்துலையுமே சொல்லப்படக்கூடிய அந்த சின்ன கொம்பை பத்தி பாருங்களேன் ரெண்டு அதிகாரத்திலையுமே ஏ தானியல் ஏழாம் அதிகாரத்திலும் சரி தானியல் எட்டாம் அதிகாரத்திலும் சரி அந்த சின்ன கொம்புங்கிற ஒரு ராஜ்யத்தை பத்தி பேசும்போது அந்த சின்ன கொம்பு ரெண்டையுமே கொம்புன்னு தான் காட்டப்பட்டிருக்கு ரெண்டு அதிகாரத்திலையும் இந்த ரெண்டு கொம்பு ரெண்டாவது இந்த ரெண்டு கொம்புமே தேவனுடைய ஜனங்களுக்கு உபதிரவத்தை கொடுத்தன ரெண்டு இடத்துலையுமே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த ரெண்டு இடத்துலையுமே இந்த சின்ன கொம்பானது தேவ தூஷணம் பேசியதாக சொல்லுகிறது போல் இந்த ரெண்டு அதிகாரத்திலையுமே இந்த சின்ன கொம்பானது தேவ மக்களை குறி வச்சு உபதிரவப்படுத்தியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு ரெண்டு சின்ன கொம்புமே ஒரு தீர்க்க தரிசன கால அளவை உடையது அப்படின்னு சொல்லி ரெண்டு அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு அதிகாரத்துலேயும் உள்ள ரெண்டு அதிகாரத்திலும் சொல்லப்பட்ட அந்த சின்ன கொம்பானது அதனுடைய காலம் எவ்வளவு காலம் இருக்கும் கருத்துடைய ரெண்டாம் வருகை வரைக்கும் இதனுடைய ராஜ்யம் இருக்கும் ஆட்சி இருக்கும்னு சொல்லியிருக்கு அதே போல் இந்த சின்ன அழிவை பத்தி பேசும்போதும் இந்த ரெண்டு அதிகாரத்திலேயுமே ஒரே மாதிரியாக சொல்லப்பட்டு இது ஒரு வித்தியாசமான முறையில் அளிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த திருக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒரே மாதிரியான சம்பவங்களை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்படிப்பட்ட ஒரு விதிமுறைகள் விளக்க முறைகளை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் இன்னும் கூட பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஆட்சி முறை ஒன்றன் பின் ஒன்றாக ஆட்சிகள் எப்படி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த மூன்று அதிகாரங்களுமே ஒரு ஒரு தெளிவான செய்தியை கொடுப்பதை நம்ம பார்க்கலாம் மூன்று அதிகாரங்கள்லையுமே நீங்க அந்த வரிசை கிரமத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாபிலோன் மேதியா பர்ஷியா கிரேக்கம் ரோம் பிரிந்து போன ஐரோப்பிய நாடுகள் அது பிரிந்து போயிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன கொம்பு எழும்புது அது அந்த நான்காம் மிருகம் அந்த ரோம் அந்த ரோமினுடைய ஒரு அங்கமாகவே அது எழும்புது அது மட்டுமல்ல அந்த சின்ன கொம்பு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வருஷம் சபையில் ஒரு இருண்ட காலத்தை ஏற்படுத்தும் ஒரு கொடுங்கோல் ஆட்சியை நடத்தும் அந்த போப்பு மார்க்கத்துடைய அந்த சின்ன கொம்பு அதுதான் போப்பு மார்க்கம் அந்த போப்பு மார்க்கத்தினுடைய ஆட்சி அது வித்தியாசமாக இருக்கும் எப்படி வித்தியாசமாக இருக்கும் நம்ம அந்த இதை வந்து எப்படி போப்பு மார்க்கத்தினுடைய ஆட்சி தான் எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றது சோ அது இந்த உலகத்தில் நடக்கூடிய வேற ஆட்சியை பத்தி அந்த சின்ன கொம்பு சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னா அந்த சின்ன கொம்பினுடைய ஆட்சி அது என்னெல்லாம் செய்தது இந்த சின்ன கொம்பு என்னெல்லாம் செஞ்சது நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தினுடைய உண்மையிலே ஆட்சி செஞ்சாங்க இல்லையா அந்த ஆட்சியாளர்கள் யார் இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணிடலாம் அது என்னெல்லாம் செஞ்சிச்சு சின்ன கொம்பு தன்னுடைய ஆட்சி காலத்தில் உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசியது யார் உன்னதமானவர் இங்கே சொல்லப்படுகிற உன்னதமானவர் தேவன் ஒருவர்தான் கர்த்தருக்கு விரோதமாக அதுவும் முக்கியமாக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தைகளை பேசியது அதே போல் இரண்டாவது சேனையினுடைய அதிபதி பரியந்தம் தன்னை உயர்த்தியது யார் அந்த சேனையின் அதிபதி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் அப்ப இந்த சின்ன கொம்பானது சேனையின் அதிபதி வரைக்கும் தன்னை உயர்த்தியது அப்படின்னா ஏசு கிறிஸ்துவுக்கு இணையாக தன்னை உயர்த்தியது அதே போல இந்த சின்ன கும்ப என்ன செய்யுது பரிசுத்தவான்களை எந்த பரிசுத்தவான்களை இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய தெய்வமாக வணங்கக்கூடிய பரிசுத்தவான்களை ஒடுக்கியது அப்புறம் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியில் விழப்பண்ணியது எது சேனைகளாகிய நட்சத்திரம் பரிசுத்தவான் பரிசுத்தவான்கள் சீர்திருத்தவாதிகள் அவங்களதான் இங்கே சேனையாகிய நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த சேனையாகிய நட்சத்திரங்களை சிலவற்றை பூமியிலே விள பண்ணியது அப்புறம் இந்த சின்ன கொம்பு காலங்களை மாற்றிச்சு பிரமாணங்களை மாற்றிச்சு ஓய்வு நாளை மாற்றிச்சு காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்ன காலங்களை மாத்துச்சு இருபத்தி நான்கு மணி நேரம் கொண்ட ஒரு நாளை இரவு அல்லது மாலை பன்னிரண்டு மணி நேரம் பகல் பன்னிரெண்டு மணி நேரம் சேர்ந்தது இருபத்தி நான்கு மணி நேரம் கொண்ட ஒரு நாள் ஆனால் இந்த சின்னக்கொம்பினுடைய ஆட்சி காலத்தில் நடு இரவு பன்னிரெண்டு மணியிலிருந்து அடுத்த நாள் பனிரெண்டு நடு இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் ஒரு நாள்னு கணக்கிடப்பட்டது இது எந்த ஆட்சி காலம் சின்ன கொம்பின் ஆட்சி காலம் ரெண்டாவது பத்து கற்பனைகளில் தேவன் தம்முடைய விரல்களால் எழுதி கொடுத்த பத்து கற்பனையில் ரெண்டாம் கற்பனையை தூக்கிடுச்சு பத்தாவது கற்பனையை ரெண்டு கற்பனையா பிரிச்சிருச்சு நான்காவது கற்பனை ஏழாவது நாளாகிய ஓய்வு நாள் வாரத்தின் ஏழாவது நாளாகிய ஓய்வு நாள் அதை வாரத்தின் முதல் நாளுக்கு மாத்திருச்சு இது எல்லாம் செஞ்சது யாரு சின்ன கொம்பு இப்போ நம்ம கம்பேர் பண்ண போறோம் இந்த சின்ன கொம்பு அப்படிங்கிற ராஜா அல்லது சின்ன கொம்பு அப்படிங்கிற ராஜ் ராஜ்யம் இதுதான் இங்கே சொல்லப்பட்ட இது வரைக்கும் சொல்லப்பட்ட காரியங்களை செய்தது இப்போ கேள்வி என்ன சின்ன கொம்புங்கிறது யார் எந்த எந்த ராஜா நீங்களா வந்துட்டு ஒருத்தரை குறிச்சிடுறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லைங்களா அந்த கேள்விக்கு பதில் தான் நம்ம முத என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த சின்ன கொம்புன்ற பேர்ல இது என்னெல்லாம் மாற்றங்கள் செஞ்சது தன்னுடைய ஆட்சி காலத்துல ஏன்னா அப்படி என்ன சொல்லுது சின்ன கொம்பின் ஆட்சி காலத்துல அந்த சின்ன கொம்பு எப்படிலாம் செயல்பட்டதுன்னு தானே இப்ப நம்ம பார்த்தோம் இப்ப இதனுடைய நிறைவேறுதல எங்க பார்க்கணும் உலக சரித்திரத்துல பார்க்கணும் பார்ப்போமா உலக சரித்திரத்துல உன்னதமானவருக்கு விரோதமாக பேச பேசின ராஜ்யம் அல்லது ராஜா யார் இங்கே சொல்லப்படுகிற உன்னதமானவர் அப்படிங்கிறது கர்த்தரக இயேசு கிறிஸ்து மாத்திரமே வேறு இந்த உலகத்தின் அஞ்ஞான தெய்வங்கள் அதெல்லாம் யாருமே இல்லை ஏன்னா வேத வசனத்தில் தானே இது போட்டிருக்கு அதனால் வேறு எந்த தேவனை பற்றியும் குறிப்பிடலை அது கண்டிப்பாக கர்த்தரை இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்குது அதனால் உன்னதமான தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள் அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இந்த உலகத்தில் பேசின ராஜா யார் அல்லது ராஜ்யம் யார் அப்படின்னா ரோமர்கள் வழியாய் வந்த போப்பு மார்க்கம் தான் இந்த உன்னதமானவருக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசிய நபர் அல்லது ராஜ்யம் ரெண்டாவது சேனை வரியந்தம் அல்லது சேனையினுடைய அதிபதி வரியந்தம் தன்னை உயர்த்தியது யார் சேனனுடைய அதிபதியும் பார்த்தோம் கடவை இயேசு கிறிஸ்துவானவர் அப்ப கட்ட இயேசு கிறிஸ்துவானவர் அளவுக்கு தன்னை இந்த உலகத்துல உயர்த்திய ராஜா யாரு அல்லது ராஜ்யம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவ தரிசியா பார்த்திருக்காங்க இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவ ஒரு சீர்திருத்தவாதியா பார்த்திருக்காங்க இயேசு கிறிஸ்துவ ஒரு சில நல்ல மனிதனா பார்த்திருக்காங்க ஆனா யாருமே அது ராஜாவா இருந்தாலும் சரிதான் அல்லது சாதாரண குடிமக்களா இருந்தாலும் சரிதான் இல்ல இந்த சொசைட்டியுடைய மேன்மையான ஆட்களாக இருந்தாலும் சரிதான் ஒருவர் கூட இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு நிகராக பேசியதே கிடையாது ஆனால் போப்பு மார்க்கம் மட்டுமே ஏசு கிறிஸ்துவை அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாளி நான் என்று சொல்லியிருக்கு போப்புவை மார்க்கம் ஆர்சி என்ன சொல்லுது கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து எப்படி மூன்று உலகத்திற்கும் ராஜாவாக அதிபதியாக இருக்கிறாரோ அதே போல் போப்பு வானமண்டலங்களுக்கும் பூலோகத்திற்கும் பூமியின் கீழ் நரகத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இந்த உலகத்திலேயே ஆரிசிமாக்கு மட்டும்தான் இதை சொல்லியிருக்காங்க அதை தான் இங்க வேதமும் சொல்லுது அதே போல இந்த இந்த சின்ன கொம்புவுக்கு எழும்பிய பரிசுத்த விரோதமாக எழும்பிய பரிசுத்தவான்களை அஞ்சு கோடிக்கும் மேலே கொலை செஞ்சிருக்கு இந்த சின்ன கொம்பு இந்த உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்றதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரோமன் காத்தோலிக்க மார்க்கத்துல போப்பு அவங்களுடைய ஆட்சி தான் அவங்களுக்கு விரோதமாக இருந்த பரிசுத்தவான்கள் அஞ்சு கோடி பேரை கொன்றது அதே போல பத்து கற்பனையை மாத்தி அமைச்சது இந்த உலகத்துல எந்த ராஜா எந்த நாடு அப்படி செஞ்சது யாருக்குமே பத்து கற்பனைக்கு வகக்கும் சம்பந்தம் இல்லை அது கிறிஸ்தவர்களுடைய ஒதுங்கிக்குவாங்க நடந்தது எங்க நடந்தது ஆர்சி மார்க்கத்தில் தான் அந்த இரண்டாம் கற்பனை நீக்கப்பட்டது அந்த நான்காம் கற்பனை மாற்றி அமைக்கப்பட்டது பத்தாம் கற்பனை இரண்டாக உடைக்கப்பட்டது அப்ப இந்த சம்பவங்களை எல்லாம் வேதாகம திருக்க தசனம் யார் செய்வான்னு சொல்லியிருக்குன்னா சின்ன கொம்பு செய்யும்னு சொல்லியிருக்கு உலக சரித்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்பவங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கு யார் நிறைவேற்றினான்னு பார்த்தா அங்கே ரோம மார்க்கத்தில் வந்த ரோமன் கத்தோலிக்க போப்புன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கு இந்த கம்பேரிசன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்போ வேத வசனங்களை நாம் எப்படி விளங்கிக்கலாம் தீர்க்க தரிசனங்களை நாம் எப்படி புரிஞ்சிக்கலாம் எப்படி புரிஞ்சு படிப்பது அப்படின்னா வேத வசனங்கள் அல்லது தீர்க்க தரிசனங்கள் அது நிறைவேறியது சரித்திரத்தில் எப்படி நிறைவேறியிருக்கிறதுன்றதை நீங்கள் அங்கே கம்பேர் பண்ணும்போது தான் நீங்கள் இந்த வேத வசனங்களை புரிஞ்சிக்க முடியும் ஸோ ஆகையால் என கண்பானுடைய பிள்ளைகளை நாம் இன்றைக்கு வேத வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை நம்ம எப்படி விளங்கி படிச்சுக்கலாம் புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கறத நம்ம படிச்சு படிச்சிட்டு இருக்கோம் அப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா நியாய விசாரணை இந்த நியாய விசாரணை எப்ப நடைபெறும் எங்க நடைபெறும் எப்போது முடிவு பெறும் நியாய விசாரணை எப்ப ஆரம்பிக்கும் எப்ப முடியும் இது எல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னும்போது நாம் நாம மீண்டும் அந்த தீர்க்க தரிசன பகுதிக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா இருண்ட காலத்துல அந்த இருண்ட காலம் அதாவது சபையினுடைய இருண்ட காலம் சொல்றோமே அந்த காலகட்டத்தினுடைய முடிவு பகுதியில் அநேக சீர்திருத்தவாதிகள் எழும்புனாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அந்த சீர்திருத்தவாதிகள் அவங்கள ப்ரொட்டஸ்டண்ட் அமைப்பினர் அப்படின்னு சொல்றோம் நாமளும் ப்ரொட்ட ப்ரொட்டஸ்டன்ட் அமைப்பினர் தான் ஸோ யாரெல்லாம் ரோம கத்தோலிக்க சபைக்கு விரோதமாக எழும்பி வெளியில் வந்தோமோ அவர்கள் அனைவரும் ப்ரொட்டஸ்டண்ட் ப்ரொட்டஸ்ட் பண்ணி நம்ம வெளியே வந்திருக்கிறோம் எதிர்த்து வெளியில் வந்தவர்கள் அப்படி எதிர்த்து வ வந்த காலம்தான் சீர்திருத்த காலம் அந்த சீர்திருத்த காலத்தில் இவங்க வேத ஆராய்ச்சி பண்ணும்போது தீர்க்க தசனங்களை ஆராயும்போது எது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா முக்கியமாக தானியல் வெளிப்படுத்தின விசேஷங்களை அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுடைய ஆராய்ச்சியினுடைய விளைவு பாபிலோன் மேதியா பர்ஷியா கிரேக்கம் அஞ்ஞான ரோம் போப்புரோம் இந்த பாப்புரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வரைக்கும் வந்தாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி போப்பு கைது செய்யப்படுவதன் மூலமாக அந்த பாப்பு ரோம் ஒரு முடிவுக்கு வந்தது அது வரைக்கும் தான் இந்த சீர்திருத்தவாதிகளுடைய திருகசன ஆராய்ச்சி இருந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் திரு திர்க தரிசனத்துடைய போக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் அவங்க வெளியிடலை ஆனால் அதுக்கு பதிலாக அந்த பகுதிகள் இந்த கொம்பினுடைய ஆட்சிக்கு பிற்பாடு என்ன நடந்தது அப்படிங்கிறத ஏறக்குறைய ஆயிரத்தி எண்ணூறுக்கு அப்புறம் வந்த சீர்திருத்தவாதிகள் அதை ஆராய்ச்சி பண்ணாங்க அதில் ஒரு முக்கியமான சீர்திருத்தவாதி தான் வில்லியம் மில்லர் இந்த வில்லியம் வில்லியம் மில்லர் அவரை போன்ற இன்னும் ஒரு சில நபர்கள் சேர்ந்து இந்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அல்லது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் போப்பினுடைய கைது மூலமா அவரை கைது சந்தித்தின் மூலமா அன்றைக்கு இருந்த உபத்திரவமானது ஒரு தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தாங்க அதுக்கப்புறம் இந்த திருத்த தரிசனம் என்ன சொல்லுது அப்படின்னா தானியல் ஏழாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பார்த்தோம்னா மனுஷ சாயலான ஒருவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்தார் மனுஷ சாயலான ஒருவர் நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் வந்தார் யார் மனுஷ சாயலானவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் நீண்ட ஆயுசுள்ளவர் உள்ளவர் என்று இங்கே குறிப்பிடப்படுவது யாரு பிதாவானவர் அப்ப பிதாவின் பிதாவினிடத்துல ஏசு கிறிஸ்து அங்கே வருகிறார் அதுக்கப்புறம் உள்ள வசனங்கள் நமக்கு ஏற்கனவே படித்தது அப்போ அங்கே வந்தபோது அங்கே நியாய சங்கங்கள் உட்கார்ந்தது சிம்மாசனங்கள் வைக்கப்பட்டது நியாய விசாரணை நடத்தப்பட்டது அதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்போ ஆயிரத்து கிபி ஆயிரத்தி எண்ணூறுக்கு அப்புறம்தான் இந்த நியாய விசாரணை நடைபெறுகிறது எங்கே வச்சு நடைபெறுகிறது அது எட்டாம் காட்டத்தில் தானியல் எட்டாம் மதி காட்டத்தில் சொல்லப்படுது அதுதான் நம்ம பார்த்தோம் தானியல் எட்டு பதினாலில் அப்போ அந்த நாளில் எட்டு பதினாலில் பார்க்கும்போது அது பாவ நிவா பாவ நிவாரண நாளை சுட்டி காட்டுகிறது பாவ நிவாரண நாளை சுட்டி காட்டுது இது பரிசு சுத்திகரிப்பு ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்புகள் செல்லும் அப்பொழுது பரிசு சுத்திகரிக்கப்படும் அப்போ பரலோக நியாய சங்கத்தில் ப பரலோக தேவாலயத்தில் அங்கே மகா பரிஸ்தலத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவானவர் பிரவேசிக்கிறாரு அதுதான் அந்த சுத்திகரிப்பை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இங்கே தெற்கு தர்சன புஸ்தகங்கள் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொன்னால் பூலோக ராஜ்யங்களை பற்றி மட்டும் பேசலை பரலோகத்தில் என்ன நடைபெறுகிறது நம்முடைய இரட்சிப்பின் திட்டத்துக்கான காரியங்களில் அங்கே என்ன காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது என்பதை பற்றியும் பேசுகிறது ஏனென்றால் நம்முடைய ரட்சிப்பின் திட்டம்தான் முக்கியமான செய்தி இந்த பூலோக ராஜ்யங்கள் எல்லாம் அது அது ஒரு பகுதி பரலோகத்தினுடைய முக்கிய நோக்கமே இந்த பூலோகத்திலே தேவனுடைய ஜனங்களை எப்படி மீட்பது அல்லது தேவனுடைய திட்டத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை எல்லாம் எப்படி இந்த பூலோக அழிவிழந்து காப்பாற்றுவது என்பதுதான் முதலும் முக்கியமான செய்தி அதில் இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய ராஜ்ஜியங்கள் விழுந்து போகிற ராஜ்ஜியங்கள் இவைகள் எல்லாம் இடைச்செய்தி அப்போ அப்ப திர்கு தரிசனம் சொல்லும்போது அங்கே யாருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்திற்கு அங்கே முக்கியம் முக்கியம் கொடுக்கப்படுகிறது முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்போ தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் எப்படி பூலோகத்தில் நிறைவேறப் போகிறது அதை யார் தெரிஞ்சுக்கணும் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ தேவனை யார் தங்களுடைய சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டிய விஷயம் இந்த ரட்சிப்பின் திட்டத்தினுடைய போக்கு இந்த ரட்சிப்பின் திட்டம் பூலோகத்திலே நிறைவு நிறைவேற்றப்படும் போது இந்த உலக ராஜாக்கள் உலக ராஜ்ஜியங்கள் சாத்தானுடைய தூண்டுதல்னால இந்த ரட்சிப்பின் திட்டத்தை எப்படி குலைக்கலாம் அல்லது இந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்றுக்கொள்கிற மக்களை எப்படி வழிவிலகச் செய்யலாம் அப்படிங்கிறது சாத்தானுடைய திட்டம் அவனுடைய கைப்பாவைகளாக இந்த உலக ராஜ்ஜியங்கள் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத தேவன் தீர்க்க தரிசனமாக அவருடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப தீர்க்க தரிசனங்கள் எதற்காக யாருக்காக அப்படின்னு பார்த்தா இந்த பூலோகத்தில் வாழ்கிற தேவனுடைய ஜனங்களுக்காக அல்லது தேவனை நம்புகிற ஜனங்களுக்காக அப்ப தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக இன்றியமையாத ஒன்று என்பதை மறந்துவிட வேண்டாம் தேவனுடைய ஜனங்கள் தீர்க்க தரிசனங்களை படிக்கும்போது அதை அதை தன்னுடைய அறிவுக்காகவோ அல்லது மற்றவங்களுக்கு அதை போதகமாக போதிப்பதற்காகவோ தீர்க்க தரிசனங்களை படிக்கக்கூடாது தீர்க்க தரிசனங்களை படிக்கும்போது நம்முடைய சொந்த ரட்சிப்பிற்காக படிக்க வேண்டும் அப்படி நாம் சொந்த ரட்சிப்பிற்காக அந்த தீர்க்க தரிசனங்களை நாம் ஆராய்ச்சி செய்யும் போது பரலோகத்தினுடைய வெளிப்பாடு மிக மிக அதிகமாக இருக்கும் அந்த பரலோகத்தினுடைய வெளிச்சத்தில் நாம் அநேகருக்கு இந்த தீர்க்க தரிசனங்களை விளக்கமாக கூற முடியும் என்று நான் நம்புகிறேன் சரி இந்த தீர்க்க தரிசன தீர்க்க தரிசனத்தை எப்படி விளங்கிக்கிறது அப்படின்ட்டு ஒரு சில நியதிகள் மூலமாக பார்த்தோம் முக்காலவியல் வருடம் நாள் நியதி இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் மூலமாக திருக்கு தரிசனத்தை சொல்லி பார்த்தேன் அதே போல் இன்னொரு மெத்தட் இருக்கு வேதாகமத்தில் நிழலியல் விளக்கமுறை நிழலியல் விளக்கமுறை அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு கடைசி அதை பார்த்து முடிச்சிடலாம் ஓகே நிழலியல் திருக்கு இது என்னது நிழல்னா என்னது நிழல்னா சாயல் அந்த நிழலானது நிஜத்திற்கு வரும்போது அப்ப ஒரு சில சம்பவங்கள் போகுது நிறைவேறுவதற்கு முன்னதாகவே அது நிழலாட்டமாக காண்பிக்கப்படுகிறது ஸோ முதல்ல நிழலாட்டமாக சொல்லிட்டு இப்படிதான் இதனுடைய போக்கு இருக்க போகுது இப்படி வரப்புகிறது என்று நிழலாக சொல்லப்பட்ட விஷயங்கள் யாவும் அதனதின் காலத்தில் அது நிஜத்திற்கு வருகிறது இதை வந்துட்டு நிழலியல் திருக்கதர்சனம் என்று சொல்றாங்க உதாரணமாக நம்ம திருக்கதர்சன பார்த்தீங்க அப்படின்னா பாபிலோனை பாபிலோனை சிங்கத்துக்கு ஒப்பிடுவாங்க அப்ப சிங்கம் அது என்ன சிங்கம் போன்ற ராஜ்யம் அப்படின்னா அப்ப அது பாபிலோனை குறிக்குதுன்னு படித்தோம் அப்ப இங்க சிங்கம்ங்கிறது நிழலாட்டமாக சொல்லப்படுகிறது அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெள்ளாட்டு கடா வெள்ளாட்டு கடான்னு சொல்லி எட்டாம் அதிகாரத்தில் தானியில் எட்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் வெள்ளாட்டு கடா யா எந்த ராஜ்யத்தை குறிக்குது கிரேக்க ராஜ்யத்தை குறிக்குது அப்ப கிரேக்க ராஜ்யம் தான் நிஜம் ஆனால் அந்த ராஜ்யம் வருவதற்கு முன்பதாகவே தோன்றுவதற்கு முன்பதாகவே அங்கே வெள்ளாட்டுக்காடா போன்ற ஒரு ராஜ்யம் தோன்றும் அப்படின்ட்டு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறது சோ இதாட்டமா சொல்ற திர்கு தரிசனம் அப்ப இங்கே நிழலாட்டமாக சொல்லப்பட்ட திர்கு தரிசனமானது நிஜத்தில் நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம் அப்ப வேதாகம திர்கு தரிசனங்களில் எது நிழல் எது தான் விளக்கி காட்ட முடியும் ஆவியானவர் தான் விளக்கி காட்ட முடியும் நம்ம பார்க்குறோம் பவுலானவர் வந்துட்டு ஒன்னு குருந்தியர் பத்தாம் அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை பத்தி பேசுவார் பத்தாம் அதிகாரத்தில் முதல் பதிமூன்று வசனங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ்ரேவலர்களுடைய அந்த வனாந்திர பயணத்தை பத்தி பேசுவார் இஸ்ரேவருடைய வனாந்திர பயணம் அவங்க காணொன்று தேசத்துக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை தேவனோடு அவர்கள் இணைந்திருந்த இணைப்பு அவைகளை ஒரு நிழலாட்டமாக பேசுவார் எப்படின்னு பாருங்க அது அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள் ஒன்றுக்கு ஒருந்தையர் பத்தாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து பதிமூன்று வசனங்கள் இசுரவலர்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள் மோசையினால் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான பண்ணப்பட்டார்கள் ஞான போஜனம் தண்ணீராகிய ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் இது எல்லாம் நமக்கு தெரியும் எங்க அவங்க செங்கடலை பலந்து நடந்து வந்தது அவங்க மேக சம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் வழி நடத்தப்பட்டது ஸோ இந்த காரியங்களை எதுக்கு ஒப்பிடுறாரு அப்படின்னா அவங்க அந்த கடல் வழியாய் நடந்து வந்ததையும் மேகத்து கீழாய் நடந்து வந்ததையும் அதை எதுக்கு ஒப்பிடறாருன்னா அவர்களும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு அங்க சொல்றாரு புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் நம்ம ஞான படிச்சிருக்கோம் ஆனால் பழைய ஏற்பாட்டிலையுமே ஞான ஸானத்தை பற்றி அங்கே பேசியிருக்கிறார் அப்ப இசிறுவேல் ஜனங்களும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் கதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மோசையின் வழியாய் அங்கே ஞானஸானம் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம் ஆனால் இவ்வளவு தூரம் வழிநடத்தப்பட்ட அந்த ஜனங்களோட கர்த்தர் எப்படி இல்லையா அதிகமான பேர்களிடத்தில் தேவன் இருக்கவில்லையாம் ஏன் அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தார்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும் உருவகுத்துக் கொண்டே இருந்தார்கள் அவர்கள் பாவம் செய்தார்கள் அக்கிரமம் செய்தார்கள் ஆகையினால் தேவன் அவர்களை வனாந்திரத்தில் அழிவதற்கு ஒப்பு கொடுத்தார் இதையெல்லாம் சொல்லிட்டு பவுல் சொல்லுவார் இவைகள் இந்த சம்பவங்கள் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது அவங்க என்ன பண்ணாங்களாம் விக்கிரக ஆராதனை வேசித்தனம் பண்ணினார்கள் முறுமுறுத்தார்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள் அதுதான் ஒண்ணு குழந்தையர் பத்து பருன்னு சொல்லுவாரு இவைகள் எல்லாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது அப்ப இஸ்ரேல் தினங்களுக்கு நடந்த சம்பவம் நமக்கான நிழலாட்டம் இது யாருக்கு எச்சரிப்பு நிகழ்காலத்தில் வாழக்கூடிய நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறதாம் ஆறாம் வசனத்தையும் சொல்றாரு அவர்கள் நிச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாத படிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானது பிள்ளைகள நிழலாட்டமாக புரிந்து கொள்ளுதல் நிழலாட்டமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் நிஜத்திற்கு வரும்போது அவைகள் நிழலாட்டத்தின் மூலமாக நிஜங்கள் வெளிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம் அப்ப இதன் மூலமாக கர்த்தர் தீர்க்க தரிசனங்களை எப்படியெல்லாம் நமக்கு விளங்கச்சு பாருங்க வரப்போற காரியங்களை அவர் முக்காலவியல் அப்படின்ற ஒரு ஒரு விளக்கமுறை மூலமாக நமக்கு சொல்லித் தர்றாரு வருட நாள் நேதி மூலமா நமக்கு சொல்லித் தராரு நிழலியல் மூலமா நமக்கு சொல்லித் தர்றாரு ஏன் சொல்லித் தராரு அந்த ஒன்று குறைஞ்சி பத்தாம் அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து வாசித்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தபடி தீர்க்க தரிசனங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு எச்சரிப்பு உண்டாகத்தக்கதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்க கடவன் பதிமூன்றாம் வசனம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையை உள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடும் கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் எனக்கு அன்பு நல்ல நமக்கு சோதனை வரும் ஆனால் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான போக்கையும் வழியையும் நமக்கு கருத்திற்கு காண்பிக்க வல்லவராக இருக்கிறார் எப்போது நாம் அவருக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக இருக்கும்போது அவருடைய வார்த்தைகளை உண்மையாக விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்போது அவருக்கு விரோதமாக முறுமுறுக்காத பிள்ளைகளாக இருக்கும்போது அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாத பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் சோதனைக்கான வழிகளை அல்லது சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளை தேவன் நமக்கு காண்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஸோ இன்னும் கூட இந்த நிழலான காரியங்கள் எல்லாம் எப்படி நிஜமாக மாறுகிறது திருக்கு தரிசனத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில உதாரணங்கள் பாருங்களேன் மத்திய பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் பார்க்குறோம் யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தைப் பற்றி நழுலாட்டமாக யோனாவின் மீன் சம்பவம் அங்கே நாம் பார்க்கிறோம் இன்னும் இன்னொரு உதாரணம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது சோ இயேசு கிருஷ்ணனுடைய எலும்புகள் ஒன்று கூற முறிக்கப்படுவதில்லை வழிமுறைமைகள் மூலமாக நான் நிழலாட்டமான காரியங்கள் மூலமாக இயேசு கிருஷ்ணனுடைய மரணம் எப்படி இருக்கிற இருக்க போகிறது என்பதை தீர்க்க தரிசனங்கள் இந்த நிழல் வெளிப்படுத்தப்பட்டது இன்னும் கூட இயேசுவின் மரணத்தை நல்லாட்டமாக சொல்லப்பட்டதா பாருங்களேன் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் உயர்த்தப்பட வேண்டும் இயேசுகளுடைய மரணம் அங்கே இசுவேலருடைய காலத்தில் மோசையின் மூலமாக சர்ப்பம் அவர்களை கடித்த சர்ப்பம் அங்கே உயர்த்தப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவும் சிறுவையில் உயர்த்தப்பட வேண்டும் இயேசுவின் மரணத்தை அங்கு நிழலாட்டமாக காண்பிக்கிறார் இன்னும் கூட யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தில் பார்த்தோம்னா மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவானவரை ஆட்டுக்குட்டியாக நிழலாட்டமாக காண்பித்து அவர்தான் உண்மையான தேவாட்டுக்குட்டி நமக்காக பரிகாரம் செய்யப்படுகிற ஆட்டுக்குட்டி என்று ஏசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறார் அப்ப நிழலாட்டமாக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் அப்ப வேதாகமத்தில் நாம் தீர்க்க தரிசனங்களை எப்படி விளங்கி கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னா அங்கே வருட நியதி மூலமாக நாம் தீர்க்க தரிசனங்களை விளங்கி கொள்ளுகிறோம் அதே போல் முக்காலவியல் அப்படிங்கிற ஒரு விளக்க முறையில் தீர்க்கதர்சனங்களை வழங்கிக் கொள்ளுகிறோம் இன்னும் நிழலாட்டமாக நிழலியல் விளக்குமுறை மூலமாக தீர்க்க தரிசனங்களை நாம் கொள்கிறோம் எதற்காக எவ்வகையிலாகிலும் நாம் தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஏன் புரிஞ்சுக்கொள்ளணும் ஒரே ஒரு காரியம்தான் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று மாத்திரமே தேவனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது எவ்வகையிலாகிலும் நாம் நம்முடைய ரட்சிப்பை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வகையாகிலும் நாம் நமக்கு ரட்சிப்பு ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு யாரெல்லாம் தடையா இருப்பாங்க எந்த சம்பவங்கள் எல்லாம் தடையா இருக்கும் எல்லாம் விளக்கி காட்டுவது இந்த தெற்கு தரிசனங்கள் அப்படியானால் தெற்கு தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டுப் போவார்கள் என்று படிச்சிருக்கிறோம் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஒருவேளை தீர்க்க தரிசனம் இருந்தும் அதை அறிந்து கொள்ளாத ஜனங்கள் அதைவிட மோசம் போவாங்க ஆகையால் தீர்க்க தரிசனங்களை நாம் விளங்கிக் கொள்ளுவோம் அதுவும் சரியாக விளங்கிக் கொள்ளுவோம் அப்படி விளங்கி கொண்டால் மாத்திரமே நாம் பிறருக்கு விளக்கம் தர முடியும் இன்றைக்கு அநேக திருக்க தரிசனங்களை சரியாக விளங்கி கொள்ளாதனால அநேக குழப்பங்களை சத்தியத்தில் ஏற்படுத்துகிறார்கள் திருக்க தரிசனத்தை சரியாக புரிஞ்சிக்காதனால அவர்கள் கள்ள கள்ளத்திற்கதரிசிகளாய் வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் திருக்க தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ள தரிசிகளாய் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் தீர்க்க தரிசனங்களை எப்படி புரிந்து கொள்வது தீர்க்க தரிசனங்களை யார் விளக்கி தருவது ஒரே ஒருவர்தான் ஆவியானவர் மாத்திரமே ஆவியானவர் மாத்திரமே திர்குதர்சனங்களை விளக்கி தர வல்லவராக இருக்கிறார் நாம் அப்படிப்பட்ட ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் அந்த ஆவியானவரை பயன்படுத்திக் கொள்வோம் அவர் செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுப்போம் ஆவியானவர் விலக்கித் தருவதற்கு ரெடியாக இருக்கிறார் நாம் விளங்கி கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறோமா அப்புறம் தான் விளக்கப் போகணும் ஆவியானவர் விளக்கி தருவதற்கு ரெடியாக இருக்காரு நாம் விளங்கிக் கொள்ள ரெடியாக இருக்கிறோமா ஆவியானவர் ரெடியாக இருக்கார் நீங்களும் நானும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கும் அவரிடத்திலிருந்து விளங்கி கொள்வதற்கும் நம்மை தத்தம் செய்வோம் நம்மை அர்ப்பணிப்போம் தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம் செலுத்திக் கொள்கிறேன் நன்றி